நடக்க போகுது. ட்ரையல்ல நான் சொன்ன மாதிரி ட்ரையல் நடக்கும்போது தான் இட் இஸ் அ ட்ராமா இல்லையா, கோர்ட் ரூம் ட்ராமா நடக்குது. இங்க வந்து எல்லா எமோஷன்ஸும் வரும், ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு ஆங்கர் இருக்கும், ஒரு ஷைனஸ் இருக்கும் விட்னஸ் கிட்ட, ஒரு ஹேட்ரட் இருக்கும், பொய் சொல்லுவான், உண்மையை சொல்லுவான், அழுவான், இது மாதிரி நிறைய எமோஷன்ஸ் வரும். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர்ற ஒரு நபர் யாருன்னா டிஃபென்ஸ் கவுன்சில் தான். பெரும்பாலும் குறுக்கு விசாரணையின் போலதான் இந்த இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும். ஆனா எப்பவுமே ஒரு லிமிட்டை கடந்து போய்விடக்கூடாது வழக்கறிஞர், டிஃபென்ஸ் வழக்கறிஞர் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கணும். அவர் நான் அவர் நான் சொன்ன மாதிரி ஸ்டார் பெர்ஃபார்மர் ஸ்டார் ஆக்டரா இருந்தாலும் கூட அங்க ஒரு டைரக்டர் இருக்கிறார்ன்றது நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். பெஞ்ச்ல ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, த ஜட்ஜ் இஸ் தேர் டு கண்ட்ரோல் ஆல் த ப்ரொசீடிங்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன எமோஷன்ஸ் இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு பியாண்ட் த லிமிட் போயிடாத மாதிரி கண்ட்ரோல் வச்சுக்கணும். அது வழக்கு நடத்துகின்ற வழக்கறிஞர்கள் கையில தான் இருக்குது அப்படின்றத நான் எப்பவுமே தெளிவாக சொல்லுவேன். இப்போ இப்போ ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் இப்போ ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது, ப்ராசிக்யூஷன் விட்னஸ் கொண்டு வந்து வரிசையா ஒவ்வொருத்தரையா விட்னஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயங்களில் வழக்கறிஞர் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்கியமா மற்ற சாட்சிகள், ஒரு சாட்சி விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது மற்ற சாட்சிகள் அவர்கள் சொல்வதை கேட்கிற தூரத்துல இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க அவரை இங்க நீதிமன்றத்துல முதல் விசாரணையில் என்ன சொல்றாங்க, குறுக்கு விசாரணையின் போது என்ன சொல்றாங்க, அடுத்த சாட்சிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க அடுத்து வர்ற சாட்சியும் என்னென்ன கேள்விகள் வரலாம், அதற்கு நாம் எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு அவங்க தயாராகிறதுக்கான உஷாராகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதுனால அதை நீங்க பாத்துக்கணும். ஒரு வழக்கறிஞர் கேள்விகள் கேட்டுக்கொண்டாலும் அவருடைய ஜூனியர் வழக்கறிஞரோ மற்றவரோ இதை என்ஷூர் பண்ணிக்கணும். பொதுவாகவே பல நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் அந்த வேலையை செய்கிறார்கள், மற்ற சாட்சிகளை தூரத்தில் இருக்குமாறு சொல்கிறார்கள் என்றாலும் கூட எல்லா சமயங்கள்லையும் அதை கவனித்துக் கொண்டிருக்க முடியாது என்பதற்காக ஜூனியர் வழக்கறிஞர்கள் இதை செஞ்சாக்க வழக்கு விசாரணை ஒரு நேர்மையான முறையில நல்ல முறையில நடை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும். அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப ப்ராசிக்யூஷன் வந்து எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. முதல்ல சீஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷனின் சீஃப் வந்து முதல் விசாரணையை அவர் நடத்துறாரு, ப்ராசிக்யூட்டர் நடத்துறாரு. ப்ராசிக்யூட்டர் நடத்தும் போது இப்ப என்ன பண்றாங்கன்னா, டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து எப்படி இருக்குன்னா, ஹி ஷுட் பி ரெடி டு அப்ஜெக்ட் வென்எவர் necessary. Proper objections relevant time la you have to make. The defense counsel has to make proper objections and in relevant time. அத முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு க்வெஸ்சன் முடிஞ்சு பதில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு மூணாவது க்வெஸ்சனுக்கு போனதுக்கு அப்புறம் முதல் க்வெஸ்சனுக்கு நீங்க வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்பட்டு போறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் என்ன ஃபேக்ட் சொன்னாரோ அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க போது அதை திருப்பி டிலீட் பண்றதோ ஆல்டர் பண்றதும் நடக்காத காரியம். சோ அதை நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அதுக்காக வந்து எடுத்ததுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அப்ஜெக்ஷன்ஸ் வந்து எதுக்கு பண்ணலாம், நீங்க இப்போ ஹியர்சே எவிடன்ஸ் சொல்றாரு, இப்போ அவரு மற்ற அவரு சொன்னாரு அப்படின்னு அவரு இதை சொல்லிட்டு இருக்காரு, இல்ல ஒரு கருத்து சொல்றாரு எக்ஸ்பர்ட் இல்லாம இன்னொருத்தர் ஒரு இண்டிபெண்டன்ட் விட்னஸ் அவர் கருத்தெல்லாம் சொல்றாருன்னு வச்சுப்போம். சோ வி ஆர் நாட் தேர் டு ஹியர் தி ஒப்பீனியன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கன்சர்ன் அன்லஸ் ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட். இப்போ அந்த விட்னஸஸ் சொல்ற அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அப்ப நீங்க அப்ஜெக்ட் பண்ணலாம். ஹியர்சே சொல்றாரு, நான் பார்க்கல அவர் யாரோ சொன்னாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து பதிவு பண்றதுக்கு நீங்க ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டியது அவசியம். நீதிமன்றமே அதை வந்து எடுத்துக்கொள்ளாது என்றாலும் கூட உரிய நேரத்தில் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டியது அவசியம். இது எவிடன்ஸ் பொறுத்து, ஓரல் எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொண்டு வராங்க, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொண்டு வரும் போதும் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸுக்கு நீங்க அப்ஜெக்ஷன் சொல்றீங்க அப்படின்றது, நீங்க ஆன் வாட் கிரவுண்ட் யூ ஆர் அப்ஜெக்டிங் டு தி அட்மிசபிலிட்டி ஆர் தி மார்க்கிங் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்றது நீங்க சொல்லணும். அந்தந்த டாக்குமெண்ட் மார்க் பண்ணப்படுகின்ற சூழ்நிலையிலேயே சொன்னால்தான் அந்த ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு ப்ராசிக்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, மார்க் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, தே ஆர் அட்டெம்ப்டிங் டு மார்க் எ டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க, தென் த டிஃபென்ஸ் கவுன்சில் வில் அப்ஜெக்ட் த மார்க்கிங் ஆஃப் தட் பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஆன் செவரல் கிரவுண்ட்ஸ். ஏதோ ஒரு காரணங்கள், பல காரணங்கள்னால அந்த குறிப்பிட்ட ஆவணத்தை குறுக்கீடு செய்ய இயலாது என்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்து அதை குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் தரப்பில் இருக்கின்ற வழக்கறிஞர் ஆட்சேபனை தெரிவிப்பார். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அப்புறமா அதுல ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி ட்ரையல் நடக்கிறதுல ஒரு இம்பெடிமெண்ட் இருந்துச்சு.
மேற்கொண்டு சாட்சி விசாரணை தொடர இயலாத நிலை, அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத வரை ஒரு சாட்சி விசாரணையை தொடர இயலாத நிலை ஏற்பட்டுருது. இதனால வழக்குகள் தேக்கமடைந்து அப்படியே நின்று போய் அந்த ட்ரையல் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டு. இதனால்தான் வந்து 2001 ஒரு வழக்கு வந்துச்சு, அதாவது பிபின் சாந்திலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். பிபின் சாந்திலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், ஏஐஆர் 2001 சுப்ரீம் கோர்ட் 1158. இந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்க வந்து உங்களுடைய அப்செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க, என்னென்ன அப்செக்ஷனோ அதெல்லாம் வந்து கோர்ட் வில் டேக் மேக் எ நோட் ஆஃப் ஆல் தி அப்செக்ஷன்ஸ் அண்ட் மார்க் தி டாக்குமெண்ட் டென். ஏன் அதை டென்டேட்டிவா மார்க் பண்ணிக்கலாம் இந்த இந்த தீர்ப்புல அப்படி சொல்லிருக்காங்க, அதாவது நீங்க வந்து அப்செக்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க, டென்டேட்டிவா அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிங்க. இந்த அட்மிசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும், அட்மிசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அட் த டைம் ஆஃப் ஃபைனல் ஹியரிங் ஆஃப் த கேஸ் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையல் ஸ்டால் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அட்மிசிபிளா இல்லையா அப்படின்றத ஜட்மெண்ட் டைம்ல, ஆர்குமெண்ட் டைம்ல நீங்க சொன்னீங்கன்னா அதை ஜட்மெண்ட்ல டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு சொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இது ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா, சப்போஸ் இந்த டாக்குமெண்ட்டை ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் அப்செக்ட் பண்றாரு அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோம், இதே நிலைமை வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் ஒரு டாக்குமெண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவருக்கும் ஏற்படலாம், ப்ராசிக்யூட்டர் அப்செக்ட் பண்ணுவார், அந்த டாக்குமெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, அங்கேயே டிசைட் பண்ணி ரெக்கார்டில் கொண்டே வராம ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஒரு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டை அட்மிட் பண்ணியிருந்தா சுச்சுவேஷன் தீர்ப்பு வேறு மாதிரியா போயிருக்கோம்னு மேலும், அதாவது மேல் நீதிமன்றத்தில், அதாவது எந்த அப்பீல் போற நீதிமன்றத்தில் அப்பீலேட் கோர்ட்ல வந்து டிசைட் பண்ணாக்க, ஒன்று ரீட்ரையலுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் விசாரணை, அதாவது சாட்சி எடுத்து அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டை ரெக்கார்டுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது ரெண்டு வேலையாயிடுது. அதனால அதை தவிர்க்கும் பொருட்டு இங்கே கீழமை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதை ட்ரையல் கோர்ட் ட்ரையலில் நடக்கும் போதே அந்த டாக்குமெண்ட்டை டென்டேட்டிவாக மார்க் பண்ணிங்க வித் தி அப்ஜெக்ஷன், இட் கேன் பி டிசைடட் அட் தி ஃபைனல் ஹியரிங் ஆஃப் தி கேஸ் அப்படின்றத. அது சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சோனு அலை சமர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் ஹரியானா, இந்த சோனு அலை சமர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா இந்த வழக்கில் கூட ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டை, அதாவது ஒரு சிடிஆர் மார்க் பண்றாங்க. இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் ரெக்கார்டு நிறைய ட்ரையல்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, சிடிஆர் போடுறாங்க, கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் போடுறாங்க, இல்ல பென் டிரைவ் சிடிஸ் இந்த மாதிரி நிறைய டேப் ரெக்கார்ட் எவிடன்ஸ், செல்போன் ரெக்கார்டிங்ஸ் இது மாதிரி நிறைய போடுறாங்க. அந்த சமயங்கள்ல எப்படி நம்ம அப்செக்ட் பண்றதா இல்லையா, அது என்ன என்ன பண்றது, ஏன்னா 65B சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னாக்க அதெல்லாம் நம்ம வந்து அட்மிட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுது. அதாவது பிவி அன்வர் வர்சஸ் பி கே பஷீர் கேஸ்ல வந்து எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் கேனாட் பி admitted without a certificate under section 65B னு ஒரு இது இருக்கு. 65B கில சான்றிதழ் இல்லனா அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. லேட்டர் பாயிண்ட் இன் டைம்ல ஷஃபி முகமதுல கொஞ்சம் வேறுபட்டு வந்து சில சந்தர்ப்பங்கள்ல அந்த மாதிரி டாக்குமெண்ட் அனுமதிக்கலாம்னு இருக்கு, இப்படியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த அமர் அலை சோனு பார்த்தீங்கன்னா, அமர் அலை சோனு வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அதோட சைட்டேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னாக்க அப்செக்ஷன் ஒரு சிடிஆர் மார்க் பண்றாங்க. சிடிஆர் மார்க் பண்ணும்போது டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து கீழ் கோர்ட்ல, அதாவது மர்டர் கேஸ் அது செஷன்ஸ் கோர்ட்ல நடக்கும்போது அதை மார்க் பண்றதுக்கு அப்செக்ஷன் தெரிவிக்காம விட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த அதாவது 65B சர்டிபிகேட் இல்லாம மார்க் பண்ணிட்டாங்க, அதுக்கு அப்செக்ஷன் சொல்லாததுனால அது மார்க் ஆயிருச்சு, டிசைட் பண்ணிட்டாங்க ஹி வாஸ் ஹெல்ட் கில்ட்டி. லேட்டர் பாயிண்ட் இன் டைம் இட் கம்ஸ் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல வரும்போது இந்த பாயிண்ட் ரைஸ் பண்றாங்க, அதாவது அப்செக்ஷன், அதாவது இந்த அன்வர் ஜட்மெண்ட் படி, பிவி அன்வர் ஜட்மெண்ட் படி இந்த 65B சர்டிபிகேட் இல்லைனா இந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிருக்கிற இயலாது, அதனால அந்த டாக்குமெண்ட்டை ஷால் பி கெப்ட் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன், அதை வந்து பரிசீலனைக்கே எடுத்துக்கொள்ள கூடாது, குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதற்கு அந்த டாக்குமெண்ட்டுடைய உதவியை நீதிமன்றம் நாடக்கூடாது, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அக்யூஸ்ட் வந்து அக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆர்கியூ பண்றாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் அந்த அமர் அலை சோனு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, அதுல ஒரு ஜட்மெண்ட் ரிலே பண்ணியிருந்தாங்க, அது என்னன்னா ஆர்பிஇ வெங்கடாச்சல கவுண்டர் கேஸ், அந்த அமர் அலை சோனூர்லயே அந்த ரெஃபரன் அந்த ஜட்மெண்ட் தான் ரிலே பண்ணிருக்காங்க. ஆர்பிஇ வெங்கடாச்சல கவுண்டர் கேஸ்ல என்னன்னாக்க, ஒரு டாக்குமெண்ட் அட்மிட் பண்ணும்போது அத மேனர் ஆஃப் ப்ரூஃப்,
அதை பொறுத்த வரைக்கும் அப்செக்ஷனாக இருந்துச்சுன்னா, சி இஃப் தி டாக்குமெண்ட் இஸ் பெர்சே இன்அட்மிசபிள்னு வச்சிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தாக்க, இப்போ 161 ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணணும் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தட் டாக்குமெண்ட் இஸ் பெர்சே இன்அட்மிசபிள். அப்போ அந்த டாக்குமெண்ட் மார்க் ஆனதை பொறுத்த வரைக்கும் ரிகார்டிங் அப்ஜெக்ஷன் ரிகார்டிங் தட் ஆஸ்பெக்ட் இட் கேன் பி டேக்கன் ஈவன் அட் தி அப்பலேட் ஸ்டேஜ், ஹை கோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ அந்த கீழ் கோர்ட்ல அப்ஜெக்ட் பண்ணாமலே கூட இந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மேனர் ஆஃப் ப்ரூவிங் ஏ பர்டிகுலர் டாக்குமெண்ட், ஒருவேளை என்னன்னா இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் 65B சர்டிபிகேட் இல்லாம மார்க் ஆயிடுச்சு மேனர், இப்போ அந்த முறைப்படி மார்க் ஆகாம டாக்குமெண்ட் உள்ள வந்துருச்சு அவ்வளவுதான். அப்படின்னா இந்த மாதிரியான அப்செக்ஷனை கீழமை நீதிமன்றத்துல ட்ரையல் கோர்ட்ல நீங்க எடுக்கலன்னு சொன்னா அது அப்பீலேட் கோர்ட்ல அந்த மாதிரியான அப்செக்ஷனை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி அப்செக்ஷன் நீங்க எடுத்திருந்தீங்க சொன்னா அப்பவே ப்ராசிக்யூஷனுக்கு அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதாவது எதிர்த்தரப்புக்கு எந்த தரப்பு பாதிக்கப்படுறாங்களோ அந்த தரப்புக்கு அதை சரி பண்ணிக்கிறதுக்கான, ஏன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிருந்தீங்கன்னா அமரலை சூழ்நிலை பத்தி நீங்க ஸ்டாப் பண்ணிருந்தீங்க 65B இல்ல நீங்க மார்க் பண்ண முடியாதுன்னு கீழ் கோர்ட்ல ஸ்டாப் பண்ணிருந்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் வில் கெட் எ சான்ஸ் டு பிரிங் 65B சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து நாங்க மார்க் பண்ணிக்கன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லாம போய்விடக் கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. சோ பாயிண்ட் என்னன்னு சொன்னாக்க, இஃப் யூ ஹேவ் அன் அப்செக்ஷன் ரிகார்டிங் தி அட்மிசபிலிட்டி ஆஃப் எனி டாக்குமெண்ட், யூ ஹாவ் டு அப்செக்ட் then and there. But don't worry about the decision of the admissibility of the document at that time. And don't expect a decision would be rendered at that time. You can expect it to be done. And then you have to think about it. Dipin Shantilal case follow up. Kelami Neethimandram and the vazhakkila mulumaiyana theerpu vazhangal bodhu kudupanga. ஸோ இது வந்து அப்ஜெக்ஷன் ஆஸ் டு தி டாக்குமெண்ட். அப்புறம் என்ன பண்றாங்க, இப்போ எக்ஸாமின் பண்ணி முடிக்கிறாங்க, PW1 எக்ஸாமின் பண்ணி முடிக்கிறாங்க. உடனே நம்ம அவன் தெல்ல தெளிவா இன்னார தான் இப்படி தான் பண்ணாரு, இவர் வெட்டினாரு குத்துனாரு நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சாட்சியத்தை தெல்ல தெளிவா அக்யூஸ் கேட்டதா சொன்ன உடனே பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த குறுக்கு விசாரணையை ஒத்தி வைக்கிறதுக்கான வழி இருக்குதா அப்படின்னு டிஃபென்ஸ் கவுன்சில் பாக்குறாங்க. ஏன்னா இவன் சாட்சி சொல்லிட்டான்னா இப்போ இவனுடைய சாட்சியத்தை நம்பியே வந்து இவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஒத்தி வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு பல இடங்கள்ல முயற்சிகள் நடக்குது. இப்போ ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இப்படிதான் ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ், அந்த கேஸ்ல வந்து சாட்சி தெள்ள தெளிவா ப்ராசிக்யூஷனுக்கு ஆதரவா ஒரு சாட்சி தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த சாட்சியை உடனடியாக டிஃபென்ஸ் கவுன்சில் குறுக்கு விசாரணை செய்யலை. குறுக்கு விசாரணை செய்யாததுனால அப்படியே விட்டுட்டு என்ன பண்றாருன்னா, 20 மாசம் கழிச்சு, அதாவது 1 வருஷம் 8 மாசம் கழிச்சு அவரை ரீகால் பண்றாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். அப்போ வந்து என்ன செய்யறாரு, அந்த பர்டிகுலர் விட்னஸ் ரீகால் பண்ணப்பட்ட அந்த 20 மாசத்துக்கு அப்புறமா ரீகால் பண்ணப்பட்ட அந்த பர்டிகுலர் விட்னஸ் என்ன பண்றாரு, ஹி இஸ் ரிசைலிங் ஃப்ரம் தி டிபோசிஷன் விச் ஹி ஹட் ஆல்ரெடி மேடு. ஏற்கனவே சீஃப் முதல் விசாரணையில் சொன்ன சங்கதிகள்ல இருந்து எப்படி ப்ராசிக்யூஷனுக்கு ஆதரவா குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு எதிராக எப்படி ஒரு தெள்ள தெளிவான சாட்சியத்தை அளித்தாரோ, அந்த சாட்சியத்திலிருந்து முற்றிலும் விலகி அதற்கு எதிர்மாறான ஒரு சாட்சியத்தை ஒரு ஹாஸ்டைல் விட்னஸா மாறிட்டார். அப்படி அதாவது அந்த அதுக்கு விலகி ஒரு சாட்சி சொல்லிட்டார் உண்மைக்கு, முதல் விசாரணையில சொன்னதுக்கு விரோதமாக ப்ராசிக்யூஷனுக்கு விரோதமாக குறுக்கு விசாரணையில சாட்சி சொல்றாரு. இந்த எஃபெக்ட் அக்யூஸ்டுக்கு ஆதரவா சாட்சி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த வழக்குல செஷன்ஸ் கோர்ட்ல பல காரணங்களை காரணம் காட்டி அந்த வழக்குல தண்டனை கொடுத்துட்டாங்க. தண்டனை கொடுத்து அது ஹைகோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த வழக்கு நின்றுச்சு. அப்போ முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா எழுதின அந்த ஜட்மெண்ட், வினோத் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், இந்த வழக்கு வினோத் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2015 3SEC பேஜ் நம்பர் 220 2015 3SEC 220 பேஜ் நம்பர். ஸோ இந்த வழக்கில் நீதிமன்றங்களுடைய போக்கு, அதாவது வழக்கறிஞர்கள் வந்து உடனடியாக குறுக்கு விசாரணை செய்யாமல் எப்படி காலதாமதம் செய்கிறாங்க, ட்ரையல் எப்படி வந்து டிலே ஆகுதுன்னு ஒரு 2 முக்கியமான காரணத்தை நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அன்பமை உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. என்னன்னா, டிலே இன் ட்ரையல் டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் விட்னஸஸ் வென் ட்ரையல் இஸ் இன் ப்ரோக்ரஸ். அதாவது பெரும்பாலான சாட்சிகள் ட்ரையல் நடக்கும்போது வர்றதே கிடையாது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில. அதுக்கப்புறம் அன்வாரண்டட் அட்ஜான்மெண்ட்ஸ், அன்வாரண்டட் அட்ஜான்மெண்ட்ஸ் சாட் பை த கவுன்சில் கண்டக்டிங் த ட்ரையல் அண்ட் தி அன்ஃபாத்தமபிள் ரீசன்ஸ் ஃபார் அக்செப்டேஷன் ஆஃப் சச் பிரேயர்ஸ் பை ட்ரையல் கோர்ட்ஸ். அதாவது இந்த தீர்ப்புல வழக்கறிஞர்களையும் ட்ரையல் நடத்துகின்ற கீழமை நீதி
இன்னும் சாடி இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வழக்கறிஞர்கள் அந்த ஏதாவது காரணத்தை காட்டி அந்த வழக்கை வந்து அட்ஜான் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அவங்க செய்யற முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், கீழமை நீதிமன்றங்களும் அவர்கள் சொல்லுகிற காரணங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு அட்ஜான்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. டெஸ்பைட் செவரல் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட், பல தீர்ப்புகள்ல உச்ச நீதிமன்றம் கிரிமினல் வழக்குகள் டே டு டே பேசிஸ்ல தினசரி தொடர்ச்சியாக சாட்சி விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொல்லியும் கூட, அதையெல்லாம் மீறியும் வழக்கறிஞர்கள் இது போன்று காரணங்களை காட்டி குறுக்கு விசாரணையை ஒத்திவைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது சாட்சிகளை மீண்டும் மீண்டும் வரவழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கீழமை நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்களை கண்டு கொள்ளாமல் அவற்றையெல்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு, கிட்டத்தட்ட புறந்தள்ளி விட்டு அட்ஜான்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மிகவும் வன்மையாக இந்த தீர்ப்புல கண்டிச்சுக்கிறாங்க. அதான் வினோத் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ன்ற வழக்குல, இந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த விட்னஸ் சீஃப் எக்ஸாமினேஷன்ல சொல்லிட்டு இத்தனை மாசம் டைம் கொடுத்தது வந்து அவரை நீங்க கெயின் பண்றதுக்காக, கெயின் ஓவர் பண்றதுக்காக, வின் ஓவர் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான டைம் எடுத்துக்கிட்டு டிஃபென்ஸ் நடத்திட்டாங்க இந்த வழக்கை. ஸோ அவர் வந்து இந்த இத்தகைய காலதாமதத்திற்கு பிறகு அரசு தரப்புக்கு விரோதமாக சொன்ன அந்த சாட்சியத்தை, குறுக்கு விசாரணையில் சொன்ன சங்கதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, முதல் விசாரணையில் சொன்ன சங்கதிகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல தண்டனையை உறுதி செஞ்சுட்டாங்க. ஸோ இதுல எதுக்காக இந்த வழக்கை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பஸ் வரும்போதே ஏறிடணும். இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் த பஸ்னா யூ வில் நெவர் கோ டு த டெஸ்டினேஷன், யுவர் கிளைண்ட் வில் கோ டு ஹிஸ் டெஸ்டினேஷன், அல்டிமேட் டெஸ்டினேஷன், அங்கே போயிடுவார். ஸோ அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சாட்சி விசாரணை முடிந்த உடனேயே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டியதுதான் அவசியமானது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சரி, இது போன்று செய்யறது தான் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று யோசிச்சிங்க, டேம்பர் பண்றாது மட்டும்தான் அப்படின்னு இல்ல. சப்போஸ் இப்போ இன்னைக்கு வந்து சாட்சி விசாரணைக்கு சீஃப் எக்ஸாமினேஷன் வராரு, சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி முடிச்சாரு, நீங்க நாளைக்கு கிராஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா, ஹீ வில் சப்போஸ் அந்த விட்னஸ் வந்து ரொம்ப டைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விட்னஸ், இல்ல பொய்ய வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்ற நினைச்சுக்கிட்டு இருக்கிற விட்னஸ் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவர் என்ன நினைப்பாரு, வீட்டுல போய் நல்லா தெளிவா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து நின்னார்னா அப்பவும் உங்களுக்கு ட்ரபிள் தான் ஆயிடும். ஸோ அதனால எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு cross-examine the witness then and there on the day itself. அப்படின்றது நீங்க இப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரீகால் பண்ணீங்கன்னா, இப்போ செக்ஷன் 311 அப்ளிகேஷன்ஸ் வந்து அடிக்கடி ஃபைல் பண்றாங்க, அதுவும் யூஸ்வலா அலோவ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கண்டம் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல வந்து வினோத்குமார் ஸ்டேட்ல வந்து கண்டம் பண்ணிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லா ட்ரையல் கோர்ட்டுக்கும் சர்க்குலேட் பண்ணிருக்காங்க, வித் ஸ்பெசிபிக் டைரக்ஷன் டு ஃபாலோ த கைட்லைன்ஸ் இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் காட்டியிருக்கின்ற வழிகாட்டுதல்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று எல்லா கீழமை நீதிமன்றங்களுக்கும் இந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இப்போ அதை பின்பற்றலன்னு அப்ப நீங்க 311 பெட்டிஷன் போட்டு ஏன் ஒரு அலோவ் பண்ணல அப்படின்னு யோசிக்க முடியாது. ஏன்னா வினோத்குமார் வர்சஸ் ஸ்டேட் படி அதை டிஸ்மிஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரியான சூழ்நிலை காரணம், ஒருவேளை எக்ஸப்ஷனல் ரீசன்ஸுக்கு அலோவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதே தவிர, இட் இஸ் நாட் அ ருட்டீன் திங் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கே குறுக்கு விசாரணையை முடித்து விடுவதுதான் சாலச்சிறந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் விட்னஸ், இப்போ ஹாஸ்டல் விட்னஸஸ் இருக்காங்க இதுலேயே கூட, ஹாஸ்டல் விட்னஸஸ் தான், இன்னும் ஹாஸ்டல் விட்னஸஸ் நிறைய ஹாஸ்டல் ஆயிடுறாங்க. விட்னஸஸ் வந்து ஹாஸ்டல்னா என்ன, ப்ராசிக்யூஷன் கூப்பிடுறாங்க, எந்த தரப்பு அந்த சாட்சியை அழைத்து வருகிறதோ அந்த தரப்புக்கு அனுசரணையாக சாட்சியம் அளிக்காமல் போய்விடுவது தான் ஹாஸ்டல் விட்னஸஸ். அக்கா உண்மையை சொல்லாம பொய் சொல்லிட்டான்னு நம்ம சொல்ல வரல, அந்த தரப்பு என்ன சொல்லுவாங்க, இப்போ 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்றபடி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு வருகிற, ப்ராசிக்யூஷன் கொண்டு வர்ற ஒரு சாட்சி, அந்த 161 சாட்சியத்துல சொல்லி 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிற சங்கதிகளை சொல்லாமல் வேறு ஏதோ சங்கதியை சொல்றாருன்னு வச்சுக்கோம். உடனே அவரை வந்து தி ப்ராசிக்யூஷன் இஸ் requesting the court to declare the witness as hostile. அவர் வந்து பிறல் சாட்சி என்ன அறிவிக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு வேண்டுகோள் விடுத்து, அதன் அடிப்படையில் அந்த சாட்சி பிறல் சாட்சின்னு சொல்லி அந்த சாட்சியத்தை நீதிமன்றத்தினுடைய அனுமதியினுடன் குறுக்கு விசாரணை செய்கிறாரு. எந்த தரப்பு அழைத்து வந்ததோ, அதாவது ப்ராசிக்யூட்டரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறாரு, அதில் சர்டன் ஃபேக்ட்ஸ் வந்து எலிசிட் பண்ணுறாரு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, டிஃபென்ஸ் கவுன்சில், மோஸ்ட் ஆஃப் தி டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன சில சமயம் என்ன பண்றாங்க, ஹாஸ்டல் விட்னஸஸ்னா பெரும்பாலும் அவங்களை குறுக்கு விசாரணை பண்றத தவிர்த்துடுறாங்க. நான் அதுக்காக வந்து எல்லா ஹாஸ்டல் விட்னஸும் கிராஸ் பண்ணுங்கன்னு நான் நிச்சயமா சொல்லலை. என்ன அப்படின்னாக்க, ஹாஸ்டல் விட்னஸஸோட எவிடன்ஸ் வந்து இட் இஸ் நாட் கெட்டிங் வாஷ்ட் அவே கம்ப்ளீட்லி.
அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரெக்கார்ட்ல இருந்து அப்படியே வாஷ் அவே ஆயிடுது, அதை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஆஸ்ட்ரேல் விட்னஸோட எவிடன்ஸ் கூட அதை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னு சொன்னாக்க, அதான் சொல்றாருங்க உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குல, குஜி வர்சஸ் சுரேந்திர திவாரி, குஜி KHUJJI, குஜி அலைஸ் சுரேந்திர திவாரி, குஜி அலைஸ் சுரேந்திர திவாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், AIR 1953. அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், அதாவது ஒரு பிறல் சாட்சியத்தினுடைய சாட்சியத்தை முற்றிலுமாக ஒதுக்கிவிட முடியாது. அந்த சாட்சி, அவருடைய சாட்சியம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பகத்தன்மையோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சாட்சியத்தை எடுத்துக்கொள்ளலாம். பர்டிகுலர் இப்ப ப்ராசிக்யூஷன் கூப்பிட்டு வராங்கன்னா அந்த ப்ராசிக்யூஷனுக்கு எவ்வளவு ஒத்து வர்ற மாதிரி அவர் சாட்சி சொல்லியிருக்காரோ அந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்து, இஃப் இட் இஸ் கரோபரேட்டட் பை அதர் மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படி எவிடன்ஸ் சொன்னாக்க, தென் இட் கேன் பி டெஃபினெட்லி கன்சிடர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஈவன் கன்விக்ஷன். அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து குஜி அலைஸ் சுரேந்திர திவாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், குஜி அலைஸ் சுரேந்திர திவாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், AIR 1951 1853. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் விட்னஸஸ் பொறுத்த நீங்கள் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீங்கள் எடுத்துக்காட்ட ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்லுவேன். என்ன என்னன்னா, ஒரு போக்சோ வழக்கில் நான் வந்து அரியலூர் நீதிமன்றத்தில், மகிழா நீதிமன்றத்தில் போக்சோ வழக்கில் நீதிபதியாக இருந்தப்போ ஒரு வாதியார் ஒரு ஒரு பத்தாம் வகுப்பு, தன்னிடத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவியை வந்து அழைச்சிட்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் குடும்பம் நடத்திட்டார். ஸோ he was arrested later, prosecuted. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னாக்க, அந்த எந்த ஒரு குழந்தைய அவர் அழைச்சிட்டு போனாரோ அந்த குழந்தை நீதிமன்றத்திற்கு வந்து பிறல் சாட்சியா சாட்சியம் அளிச்சு. என்னன்னா, இந்த வாதியார் ரொம்ப நல்லவர், அவர் என்ன எங்கேயும் கூட்டு போல, நான் எங்கேயோ போயிட்டேன், அவர் என்ன இப்ப ஒழுங்கா படிக்காதனால அடிப்பாரு, அதனால அப்படி எங்க அம்மா வழக்கு கொடுத்துட்டாங்க, உண்மையிலே அவருக்கு இந்த வழக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவங்க ஹாஸ்டைல் ஆயிட்டாங்க. அந்த விட்னஸ் வந்து ஹாஸ்டைல் ஆயிட்டாங்க. என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த எங்க போய் இந்த பொண்ணும் வாதியாரும் தங்கியிருந்தாங்களோ, ஒரு மூன்று நாள் தங்கியிருந்தாங்க. அந்த மூன்று நாள் தங்கியிருந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளர், வாடகை வீடு அது, வீட்டின் உரிமையாளர் வந்து இந்த பொண்ணை அடையாளம் காட்டி, இந்த பொண்ணு தான், இந்த அக்யூசன் தான், வந்தாங்க வீட்டுல தங்கினாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சாட்சியம் அடிச்சிட்டாங்க. ஸோ அதை ஹாஸ்டைல் விட்னஸஸ் வச்சு நீங்க வந்து மெயின் விக்டிமே வந்து ஹாஸ்டல் ஆயிடுச்சு, அதனால அந்த வழக்கில் தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த சாட்சி ஹாஸ்டல் ஆச்சோ அந்த சாட்சியினுடைய சொல்லப்பட்ட விஷயங்கள்ல கூட அரசு தரப்புக்கு அனுகூலமாக இருக்கிற சங்கதிகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பல வழக்கில் சொல்லியிருக்காங்க. அதான் இந்த முக்கியமான வழக்கு. ஸோ இது ஒரு பக்கம். இப்படி குறுக்கு விசாரணை, குறுக்கு விசாரணை பொது குறுக்கு விசாரணையில் சில டிப்ஸ் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இப்போ குறுக்கு விசாரணை பண்ணுற கவுன்சில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, பெரும்பாலும் எக்ஸ்பிளனேஷன் கேட்குற மாதிரியா கேள்விகளை கேட்கிறத தவிர்த்து விட வேண்டும். ஏன் அப்படி நடந்துச்சு, எதுக்கு அப்படி நடந்துச்சு, எங்க அப்படி நடந்துச்சு, என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் ஆல் த குவஸ்டின்ஸ் must be a leading question. Leading question-ஆவே உங்க ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடலாம்.
கிராஸ் எக்ஸாமினேஷன். ஏன் அப்படின்னாக்க, இப்போ ஒரு 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 சம்பவம் நீங்க ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு இடத்த போய் பார்த்துருக்கிறீங்க, சம்பவம் நடந்த இடத்த போய் பார்த்துருக்கிறீங்க, அங்க போ அந்த சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்குது, அங்க விளக்கு இருக்கிறா, அந்த வீடு எங்க இருக்கு, இந்த வீடு எங்க இருக்கு, எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தெரியும். நீங்க அந்த அந்த சம்பவத்தை பத்தி விவரிக்கிற ஒரு பார்த்தேன்னு சொல்லக்கூடிய சாட்சிக்கிட்ட அந்த இடத்துல விளக்கு கம்பம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டுச்சுன்னா, விளக்கம் இருந்துச்சு, விளக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு வேற சொல்லுவாரு நைட்டா இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரியான கேட்கற இருந்துதா வந்துதா போனதான்னு கேட்காம நீங்க எப்படி, அதே ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், அந்த அங்க விளக்கு கம்பம் இல்லை என்ன சொல்றீங்கன்னு கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க அந்த தொனியிலேயே அந்த கேள்வி மாதிரி கொண்டு போனீங்கன்னா உடனே ஆமா நீங்க லீட் பண்ணிக்கிட்டே போகலாம், அப்படி ஒவ்வொன்றுத்தையுமே லீட் பண்ணலாம். ஏன்னா நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க சொல்ல வேண்டிய உங்க தரப்பு ஸ்டோரியை தான் கொண்டு போறீங்க, அதான் நீங்க தான் ஆக்சுவலா கிராஸ் எக்ஸாம். ஒரு ஸ்கில்ஃபுல் கிராஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினர் வந்து அவர் தான் அந்த சாட்சி சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள் தான் டைப்பிங் போக போகுது, இல்ல ஆமா இல்ல ஆமாதான் போகுது, அதான் இல்ல ஆமான்னு மட்டும்தான் சொல்லணும்னு நீங்க சொல்லக்கூடாது. அவரு சாட்சி எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்கான வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுத்துடாதீங்க அப்படின்றத நான் சொல்றேன். பெரும்பாலும் முடிந்த வரைக்குமே லீடிங் க்வெஸ்சன்ஸ் மட்டுமே கேட்டு ஃபேக்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணாக்க தட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் டு யுவர் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒருத்தர் இன்சானிட்டி ப்ளீ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சானிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, அட் த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் அவர் இன்சேனா இருந்தார் அப்படின்றது தெரியணும். இப்போ இப்போ வழக்கு நடக்கும்போது நல்லா இருப்பாரு, இல்ல வழக்கு முந்தின அதாவது சம்பவத்திற்கு முந்தைய சூழ்நிலையில அவர் இன்சேனா இருந்திருப்பாரு, சம்பவத்தின் போது இன்சேனா இருந்திருப்பாரு, சம்பவத்துக்கு அப்புறம் சேம் பர்சன் ஆயிட்டாரு, ட்ரையல்ல ஃபேஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இன்சானிட்டி பிளிய நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, அது நீங்க டாக்டர் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்து போடுறதெல்லாம் அப்புறமா. ஏன்னா லூசிட் இன்டர்வல்ல நல்லா இருக்கிற சமயத்துல வெட்டிருந்தாரு சொன்னாக்க அந்த டைம்ல அவர் வந்து பண்ணிட்டாரு, சம்பவத்தை செய்யும் போது அவர் இன்சேன் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க மெடிக்கல் ரெக்கார்டு போட்டு ஒன்றும் பிரோஜனம் எல்லாம் போடும். ஸோ அப்ப சம்பவம் நடக்கும்போது என்ன, இப்போ இன்சானிட்டி பிளியை ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி க்வெஸ்சன்ஸ் போடுவீங்க? சப்போஸ் நீங்க ஒரு ஐ விட்னஸை பாக்குறீங்க, ஐ விட்னஸ் பாத்தீங்கன்னா பட்ட பகல்ல வந்து அவர் வெட்டினாரா, கத்தி அவர் வச்சுக்கிட்டே இருந்தாரா, அங்கேயே நின்னாரா, போலீஸ் வர்ற வரைக்கும் அங்கேயே நின்னாரு, இதெல்லாம் சொன்னீங்கன்னாக்க அவர் ஓப்பன்னஸ், அதாவது ஒரு குறுக்கு விசாரணையின் மூலமாக ரெக்கார்டுக்கு எவிடன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். அதை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாக்க இப்ப ஃபேக்ட்ஸ் அங்க நீங்க குறுக்கு விசாரணையில உங்களுக்கு தகுந்த விஷயங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி தான் ஆர்குமெண்ட் இருக்கணுமே தவிர, நீங்க ஆர்குமெண்ட்டை நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சிக்க முடியாது, ஃபேக்ட்ஸை வந்து அதை ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வளைக்க முடியாது. ஃபேக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்குமெண்ட் தவிர ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்ட்ஸை வளைக்க முடியாது. அதனால அந்த ஃபேக்ட்ஸ் லேயிங் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஃபர்ஸ்ட் விட்னஸை விசாரிக்கிறதுல இருந்தே, குறுக்கு விசாரணை செய்யறதுல இருந்தே உங்களுடைய டிஃபென்ஸ் தியரை மெதுமெதுவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான் ஒவ்வொரு இடத்துலயுமே. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அது சரியான குறுக்கு விசாரணையா இருக்க முடியும். அப்படி பண்றோம். ஸோ இப்படி குறுக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா நம்ம எல்லா விட்னஸ் ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் எல்லாம் முடிச்சிடுறாங்க. ப்ராசிக்யூஷன் ரெஸ்ட் இட்ஸ் கேஸ்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மர்டர் கேஸ்னு வச்சுப்போம், ஃபார் மர்டர் கேஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா சாட்சியும் விசாரிச்சு முடிச்சுட்டாங்க. இதுல வந்து இடையில இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், அதாவது என்னன்னா இப்போ எப்படி கான்ட்ராடிக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஒரு விட்னஸை குறுக்கு விசாரணை பண்றதனுடைய நோக்கம் என்ன, முதல்ல அவருடைய கிரெடிபிலிட்டியை இம்பீச் பண்ணணும், அவருடைய நம்பகத்தன்மையை குலைக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இன்னொன்று அவர் ஒரு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, அவர் வந்து இன்னாருன்னு நினைச்சிட்டு வேற யாரையோ சொல்லு, வேற யாரோ பண்ணதை இவர் தான் பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்றத ப்ரூவ் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் நம்ம அதை குறுக்கு விசாரணையுடைய நோக்கமே. ஸோ அதை நம்ம கொண்டு வரும்போது இப்போ அவர் கான்ட்ராடிக்ஷன்ஸ், ஒமிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஏன்னா முந்தைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும், அதாவது போலீஸ் விசாரணையில சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நீதிமன்றத்துல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முரண்பாடு ஏற்படுது, ரெண்டும் ஒத்திசைந்து இல்லை அப்படின்னு சொன்னா, இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குதுன்னு சொன்னா தேர் இஸ் எ கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர், இறந்து போன நபரை காலை 10 மணிக்கு வெட்டினார், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு போலீஸ் விசாரணையில சொல்றாருன்னு வச்சுக்கோம். இப்போ அப்படியே நீதிமன்றத்திற்கு வரும்போது இப்படி சொல்றாரு, இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் மாலை 4 மணிக்கு இறந்து போன நபரை
வெட்டினார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இதுல என்ன கான்ட்ராடிக்ஷன் இருக்கு அப்படின்னா, காலை இங்க மாலையாச்சு, அங்க ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்ல காலைன்னு சொல்லியிருக்காரு, காலை 10 மணின்னு சொல்லியிருக்காரு, இங்க மாலை 4 மணின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷன் இல்லையா? ஆனா இந்த கான்ட்ராடிக்ஷன் எப்ப ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, நீங்க எப்படி கேட்கிறோம், முதல்ல அந்த விட்னஸ முதல்ல கேட்கணும் இல்லையா? என்ன கேட்க போறோம் அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து போலீஸ் உங்களை விசாரிச்சாங்க இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருப்பார் சீஃப் எக்ஸாமினேஷன்ல கடைசியில் ப்ராசிக்யூட்டர் அப்படி தான் முடிப்பார், போலீஸ் உங்களை விசாரிச்சாங்களா, ஆமா விசாரிச்சாங்க அப்படின்றாரு. போலீஸர் விசாரித்த போது நீங்க வந்து காலை 10 மணின்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்னா, இப்ப விட்னஸ் என்ன சொல்லுவாரு, ஏன்னா நீதிமன்றத்தில் இப்ப மாலை 4 மணின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால அது ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னாக்க உடனே அந்த விட்னஸ் என்ன சொல்லுவாரு, இல்ல நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லுவாரு இல்லையா, மாலை 4 மணி தான் சொன்னேன், காலைன்னு சொல்லல அப்படின்னா, நீங்க இப்போ அவரை வந்து கான்ட்ராடிக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. பாருங்க, நீங்க வந்து போலீஸ் விசாரணை இல்லை, இப்போ அப்போ அவருடைய ஹிஸ் அட்டென்ஷன் மஸ்ட் பி ட்ரான் டு தட் பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க போலீஸார் இடத்துல, அது பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவரை கேட்கணும். அந்த கேள்வியை காலை 10 மணிக்குன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னா, உடனே அவர் அதை பார்த்துட்டு கூட என்ன சொல்லுவாரு, இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை, போலீஸ் தப்பா எழுதிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க கான்ட்ராடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், கான்ட்ராடிக்ஷன் இஸ் நாட் ப்ரூவ்டு, கான்ட்ராடிக்ஷன் இருக்கு ஆனா இட் இஸ் நாட் ப்ரூவ்டு, அதை புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இப்படி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துப்போம், அவர் என்ன சொல்றாரு அதே கேள்விக்கு என்ன சொல்றாரு, ஆமா நான் போலீஸ் கிட்ட அப்படித்தான் சொன்னேன், காலையில் 10 மணிக்குன்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டாருன்னா, நவ் கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ்டுன்னு அர்த்தம் ரைட்டா. கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ்டுன்னா நம்ம அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண தேவையில்லை அந்த அந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை ப்ரூவ் ஆகல, நான் சொல்லல மாலை 4 மணி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, தென் தட் பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் டு பி புட் டு தி ஐஓ வென் ஹி கம்ஸ் டு தி ஸ்டாண்ட். அதாவது இந்த வழக்கினை விசாரணை செய்த விசாரணை, ஹலோ சில பேர் மைக்கை மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ கான்ட்ராடிக்ஷன் வந்து ப்ரூவ் ஆகல, அந்த சம்பந்தப்பட்ட விட்னஸ் அதை ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்க நேரடியா நீங்க என்ன பண்ணணும்னாக்க, விசாரணை அதிகாரி ஸ்டாண்டுக்கு வரும்போது அவர்கிட்ட, இந்த சாட்சி உங்கள் விசாரணையின் போது காலை 10 மணிக்கு இந்த நபர் இவர் விட்னதா சொன்னாரா, நான் எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் நான், இதே மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்கள் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்களை இப்படி நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் என்ன செய்வாரு, அவரு எழுதிருக்கிற ரெக்கார்டு தான் சரின்னு சொல்லுவாரு. உடனே ஆமாம் அவர் அப்படித்தான் சொன்னார் அப்படின்னா அப்பதான் கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ் ஆச்சு. ஸோ ரெண்டு இடங்களில் கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ் ஆகலாம், ஒன்னு வந்து அந்த சம்பந்தப்பட்ட விட்னஸே ஆமான்னு ஒத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம், அவர் ஒத்துக்காத சமயங்கள்ல ஐஓ கிட்ட கொண்டு வந்து கேட்டு அப்படி ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டு முறையில கான்ட்ராடிக்ஷனை ப்ரூவ் பண்ணலாம், இதுதான் கான்ட்ராடிக்ஷனை ப்ரூவ் பண்ற மெத்தட். இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னாக்க, சில சமயம் விட்னஸஸ் வந்து ஹாஸ்டைல் ஆயிட்டா கூட, டோட்டலாக எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த சம்பவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, குறுக்கு விசாரணை பண்ணுறது, நம்ம தான் ஸ்டார் ஆஃப் த ஷோன்னு அப்படின்னு நினச்சிக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல, பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. என்னன்னா பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த சம்பவத்தை பற்றியும் எனக்கு தெரியாது, இந்த அக்யூஸ்டை பற்றியும் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டா அவர்கிட்டயே பல கேள்விகளை கேட்கறாரு. ஏன்னா 161 ஸ்டேட்மெண்ட் நீங்க இப்படி சொல்லிக்கீங்களா, இந்த சொல்லிக்கலாம், எதுக்காக கேட்கணும், கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த விட்னஸை குறுக்கு விசாரணை பண்ணாம விட்டுறது தான் நல்லது, சுத்தமா ஒண்ணுமே சொல்லாத விட்னஸஸ் ஏதாவது சொல்றாருன்னா அதை பத்தி கேட்கலாமே தவிர மற்றபடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரைட். சப்போஸ் இது ஒரு பக்கம் ப்ராசிக்யூஷன் கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ் பண்றீங்க, ஒமிஷன், அதுல எல்லா கான்ட்ராடிக்ஷனுமே வந்து மெட்டீரியலா அப்படின்னா இட் இஸ் நாட் மெட்டீரியல், எல்லா கான்ட்ராடிக்ஷனுமே மெட்டீரியல் கிடையாது. மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷன் இருந்தால்தான், அதாவது முக்கியமான ஒரு ஒமிஷனாவோ கான்ட்ராடிக்ஷனாவோ இருந்தால் தான் தட் வில் அஃபெக்ட் த கிரெடிபிலிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் விட்னஸே தவிர எல்லா கான்ட்ராடிக்ஷனுமே அந்த விட்னஸை டிஸ்பெலீவ் பண்றதுக்கான காரணமா ஆயிடாது அப்படின்றது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ எவிடன்ஸ் எல்லாம் ஓவர், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். இப்போ ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிஞ்ச உடனே கொஸ்டீனிங் வருது இல்லையா, என்ன கொஸ்டீனிங், கொஸ்டீனிங் தி அக்யூஸ்ட் அண்டர் செக்ஷன் 313(1)(3)(1)(b) ஆஃப் சிஆர்பிசி. இதில் 1A ஒரு இருக்கு, 1A பார்த்தீங்கன்னாக்கா அக்யூஸ்ட் கேன் பி கொஸ்டின்டு வித்தவுட் வார்னிங், எனி வார்னிங் டூரிங் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் ஆல்சோ தி ஜட்ஜ் கேன் சடன்லி ஆஸ்க் the accused without warning regarding the particular aspect in the evidence. ஒரு குறிப்பிட்ட சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னா 1A ல வித்தவுட் வார்னிங்கே கேட்கலாம் ரைட், அதை பத்தி நமக்கு அது வேற. இப்போ 313(1)(b) தான் நம்ம ரெகுலரா பாத்துக்கிட்டு வர விஷயம், அதாவது
கன்விக்ஷன் எவிடன்ஸ் முடிஞ்ச உடனே அதுல இருக்கின்ற எதிரிக்கு எதிராக பாதகமாக தோன்றுகிற அம்சங்களை பொறுத்தவரை அவரிடத்துல அந்த சங்கதிகளை குறிப்பிட்டு கேள்வியாக கேட்டு அவருடைய பதிலை கேட்டு பெற வேண்டும் அப்படின்றதுதான் questioning under section 331b of crpc சொல்லி இருக்கிற ஒரு வழிமுறை. எதுக்காக? For the purpose of enabling the accused personally to explain any circumstances appearing in evidence against him. அதாவது இப்பதான் அக்யூஸ்டுக்கும் கோர்ட்டுக்குமான ஒரு டயலாகே நடக்க போகுது. அந்த இடத்துல அக்யூஸ்ட் கோர்ட் ரெண்டு தான், கோர்ட் வந்து கேள்வி கேட்க போது அக்யூஸ்ட் வந்து பதில சொல்ல போறாரு. ஆடி ஆல்டரம் பார்ட்டம் அப்படின்றத நேச்சுரல் ஜஸ்டிஸ் அங்கதான் கிடைக்குது. அவங்க கேள்வி கேட்டு அதுக்கான பதில்களை அவர் சொல்லணும். பாத்தீங்கன்னா இதுல வந்து சில சமயங்கள்ல ரைட் டு ரிமைன் சைலண்ட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட்டு கேரண்டட் அண்டர் ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதனால நான் ஏன் வந்து பதில் சொல்லணும், பதில் சொல்லாம நான் பேசாம கூட இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து டெஸ்டிமோனியல் கம்பல்ஷன் கிடையாது. வி ஆர் ஒன்லி ஆஸ்கிங் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் ரிகார்டிங் தி எவிடன்ஸ் விச் ஹட் ஆல்ரெடி கம் ஆன் ரெக்கார்டு. ஏற்கனவே கோப்பில் வந்துவிட்ட சாட்சியங்களின் எடுத்து கூறி அந்த சாட்சியத்துக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க, வேற ஏதாவது நீங்க தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு வி ஆர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தி அக்யூஸ்ட் பர்சன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட தெளிவா கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு க்வெஸ்சனும் டிஸ்டிங்க்டா இருக்கணும், ஒவ்வொரு இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸும் டிஸ்டிங்க்டா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஆனா இப்படியே இருக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது இப்போ ஒரு கேள்வி இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், காம்ப்ளெக்ஸ் க்வெஸ்சன்ஸ், தனித்தனி கேள்வியா கேட்காம காம்ப்ளெக்ஸா. நிறைய நீதிமன்றங்கள்ல முன்பு இருந்த பழக்கங்கள், இப்ப எல்லாம் பெரும்பாலும் எல்லா நீதிமன்றங்களிலும் தனித்தனியா டிஸ்டிங் க்வெஸ்சன்ஸா கேட்கிறாங்கன்னு நான் நம்புறேன். முன்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஆசா ஒண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆசா ஒண்ணு தனது சாட்சியத்தில் ஆரம்பிச்சு அவர் ஆனாவில இருந்து அக்கனா வரைக்கும் சொன்ன அப்படியே சாட்சியத்தை வேணா பேராகிராஃப் ஸ்பிளிட் பண்ணி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க, மொத்தத்தையும் ஒன்னா போட்டு. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. தனித்தனியான கேள்விகளை கேட்கணும். சரி, இது நீதிபதியினுடைய வேலை தானே, வழக்கறிஞர்களுக்கு இதுல என்ன பங்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? வழக்கறிஞர்கள் இதை எடுத்து சொல்லலாம். ஏன்னா 313 க்வெஸ்டினை டிராப்ட் பண்றதுக்கே டிஃபென்ஸ் கவுன்சில் கேன் ஹெல்ப் த கோர்ட்டுன்னு இருக்கு இல்லையா. அதுல நீங்க வந்து இந்தந்த மத இந்தந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் தனித்தனியா கேள்விகள் கேட்கலாம்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா, அந்த வழக்கு உங்களுக்கு சொல்றேன் நானு, என்னன்னா 313 க்வெஸ்டினையே இன் அட்வான்ஸ் கையில கொடுத்துடலாம். ஏன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, 313 க்வெஸ்டின் பண்ணி முடிச்ச உடனே அதை அக்யூஸ் ஆஸ் அர் ரைட் டு ஃபைல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதை கொடுக்கறதுக்கு அவருடைய 313 க்வெஸ்டினை இன் அட்வான்ஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ பொதுவாக பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த 313 க்வெஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேஸ் ட்ரையல். ஏன்னா நிறைய சமயங்கள்ல 313ல என்ன சொல்லிடுறோம்னா, அக்யூஸ் பெரும்பாலும் கவுன்சில் இல்லாமலே வந்து நிற்பாங்க. 313 க்வெஸ்டின் தான் எப்ப கேட்பாங்க தெரியாது, நீ எல்லாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொய் சாட்சின்னு சொல்லிடுறியா, சாட்சி இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லிடுயா அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றாங்கன்னா, அக்யூஸ்ட் வந்து பெரும்பாலும் அந்த டைம்ல வந்து ஜூனியர் வழக்கறிஞர் யாராவது இருக்கிறாங்க, அந்த சமயத்துல எந்த கேள்வி கேட்டாலும் பொய் சாட்சி பொய் சாட்சி பொய் சாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எப்ப உனக்கு 25 வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க, பொய் சாட்சி. அவர் 25 கூட இல்லாம இருக்கலாம், 27 இருக்கலாம், அது ஒரு விஷயம். உங்க வீடு வந்து மேற்கு தெருல இருக்குன்னு சொல்றாங்க, பொய் சாட்சி அப்படின்றாரு. எல்லாத்தையுமே பொய் சாட்சி பொய் சாட்சின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சோ நான் காம்ப்ளெக்ஸ் க்வெஸ்சன் சொல்ல வந்தேன். அப்போ இதே கேள்வி என்ன சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஆசா ஒண்ணு, உங்களுடைய வயது 25 என்றும் உங்களுடைய வீடு மேற்கு தெருவில் இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறேன். இது இன்கிரிமினேட்டிங்னே வச்சுப்போம் ஒருவேளை, ஏன்னா வயசும் ரெலவெண்ட், அந்த எந்த இடத்துல வீடு இருக்குதோ அது ரெலவெண்ட்னு வச்சுப்போம். சோ அப்படி ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வி இருக்கு இதுல. இந்த ஒரு அதாவது ரெண்டு பாயிண்ட் இருக்கு, உங்கள் வயது 25 என்றும் நீங்கள் மேற்கு தெருவில் குடியிருக்கிறீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி என்ன சொல்லி ஒரே கேள்வி கேட்டா, இது பொய் சாட்சின்னு சொல்றதா, ஆமான்னு சொல்றதா, இல்லைன்னு சொல்றதா. ஒருவேளை அவர் வயசு 25ன்றது உண்மையா இருக்கும், மேற்கு தெருவில் வீடு இருக்காது, அவருக்கு கிழக்கு தெருவில் இருக்கும், இப்ப எப்படி சொல்லுவாரு பதிலு? ஸோ அது இட் கிரியேட்ஸ் அ கன்ஃபியூஷன். அதனால டிஸ்ட் இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது மாதிரி ஒவ்வொரு இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸையும் தனித்தனியா கேட்டால்தான் அவர் சரியான முறையில அந்த ஆடி ஆல்டரம் பார்ட்டம் நீங்க சரியான வாய்ப்பு அப்பதான் கொடுத்தீங்கன்னு அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமான இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் நீங்க அவர்கிட்ட போடாம, அவர்கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கத்தை பெறாம அதன் அடிப்படையில தீர்ப்பு வழங்கிட்டோம்னு சொன்னா, கன்விக்ஷன் ஆயிருதுன்னு சொன்னா, அதே பாயிண்ட்ல கூட விடுதலை ஆயிரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனா இப்போ கொஞ்சம் ரோல் மாறி ரிவர்ஸ் ஆகி, இப்போ இந்த வழக்கை நான் சொல்றேன், சம்சுல் ஹக், SAMSUL, சம்சுல் ஹக் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் ஜட்ஜ்மெண்ட்.
இது இது வந்து ரீசன்ட் ஜட்மெண்ட் 26/8/2019 கூகுள் பண்ணினால தெரிஞ்சிடும். சம்சுல் ஹக் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் 6/8/2019 வந்த ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் என்ன சொல்றது, தி இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல் ஷால் பி புட் டு தி அக்யூஸ்ட் சோ தட் தி அக்யூஸ்ட் கெட்ஸ் அ ஃபேர் சான்ஸ் டு டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். அந்த வழக்கில் வந்து சரியா குறிப்பிட்ட இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸை போடாமல் கன்விக்ட் பண்ணுறதுனால விடுதலையில் முடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லணும். நீங்க இந்த சமயத்தில் நினைக்கலாம், சரி தப்பு தப்பா அதை இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் கேட்காம கூட தீர்ப்பு வழங்கிட்டு போட்டோம், தப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தானே அதை பயன்படுத்திக்கலாம்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஹைகோர்ட்ல அப்பீல் போயிட்டு இருக்கும் கூட இந்த பாயிண்ட்டை கேட்கலையா, அவ்வளவுதானே வாங்க அப்படின்னு சொல்லி அக்யூஸ்ட சமன் பண்ணி அங்கேயே வச்சு 313 திருப்பியும் கேட்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா நீங்க சில இதில் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃப் வந்து காட்டி அதை அடையாளம் காட்டுறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் அடிஷனல் எவிடன்ஸ் எடுத்து அதை 313 க்வெஸ்சன் கேட்டதெல்லாம் இருக்கு. நீங்க அந்த அட்டாக் பாண்டி கேஸ், இப்போ இந்த தினகரன் நாளிதழ் எரிப்பு வழக்கு பாத்தீங்கன்னா, அட்டாக் பாண்டி விபி பாண்டி அலைஸ் அட்டாக் பாண்டி ஜஸ்டிஸ் பிஎன்பிஜே அந்த தீர்ப்புல கூட வந்து போட்டோவெல்லாம் காட்டி அதை பத்தின கேள்விகள் எல்லாம் கேட்டு ஹைகோர்ட்ல அப்பீல்ல அதை கேட்டு பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னாக்க, ஆல் தி இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் மஸ்ட் பி டிஸ்டிங்க்ட்லி புட் ஃபோர்த் டு தி அக்யூஸ்ட் டு கெட் இஸ் எக்ஸ்பிளனேஷன். அப்படி பண்ணாதான் அது சரியான முறையில் ஆகும் அப்படின்னாங்க. இன்னொன்று பாருங்க, அதில் ஏன்னா சில சர்க்கம்ஸ்டன்ஷியல் கேசஸில் சில சர்க்கம்ஸ்டன்சஸை ஒரு சில விட்னஸஸ் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் சொல்ல வேண்டிய கடமை வந்து அக்யூஸ்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மூடிய அறைக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போயிடுறாங்க, இரவு நேரத்தில் போகிறத பார்க்குறாங்க, அக்கம் பக்கம் இருக்க வீட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்க, இரவு 11 மணிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் ஹஸ்பண்ட் 6 மணிக்கு வெளியே அவசர அவசரமாக வெளியே ஓடி வந்தார், அவர் வந்து இப்போ ஓடி வந்துட்டு அப்படியே கிளம்பி ஓடி போயிட்டாரு, உள்ள என்னடா போய் பார்த்தாக்க உள்ள அந்த பொண்டாட்டி மண்டையில அடிபட்டு செத்து கிடந்துச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வச்சுப்போம். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாம் இதை வந்து சொல்றாங்க, இந்த இதையே இப்படியே சாட்சியமா சொல்றாங்க, பார்த்தோம் கொண்டோம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சமயத்துல இந்த சாட்சியத்தினுடைய சாட்சியத்தை சூழ்நிலையை கொண்டு வந்து அக்யூஸ்ட் கிட்ட சொல்லும் போது அக்யூஸ்ட் ஹாஸ் காட் எ டியூட்டி டு எக்ஸ்பிளைன் இல்லையா. இப்போ ஆசா ஒன்று இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீ ரெண்டு வீட்டுக்குள்ளே ஒன்றா போனீங்க, நைட் ஒன்றா போனதை பார்த்ததா அவங்க சொல்லியிருக்காங்க, வெளியே நீங்கள் ஓடி போனீங்க, அதுக்கப்புறம் பார்த்தாக்க உங்கள் மனைவி உள்ளே இறந்து கிடந்தாங்களா மண்டையில் அடிபட்டு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் போய் சாட்சி அப்படின்னு மட்டும் 19வது சொல்லிட்டாக்க, அப்போது அந்த இடத்துல அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே பூட்டிய அறைகளுக்குள் என்ன நடந்த அறைக்குள் என்ன நடந்தது, அந்த இரவு நேரத்தில் என்ன நடந்தது, எப்படி அவருக்கு அந்த காயம் பட்டது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இந்த அக்யூஸ்ட் இருக்காரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரி 106 படி அது ஸ்பெஷல் நாலேஜ், அவருடைய ஸ்பெஷல் நாலேஜில் இருக்கிறதுனால அவர் தான் ப்ரூவ் பண்ணும் அந்த விஷயத்தை. அவர் ப்ரூவ் பண்ணலன்னா அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸை ட்ரா பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் வந்து ராம் நரேஷ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் இந்த வழக்கில் சொல்றாங்க. 2012 4SEC 257 இந்த வழக்கில் அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் சி, அது வந்து வெதர் இட் வயலேட்ஸ் ஆர்டிகல் 20 Class 3 ஆர் நாட்ன்றது இட் இஸ் அ பிக் டிபேட், அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அதை நிச்சயமாக்க. ஓகே, ஆக மொத்தத்தில் என்னன்னாக்க, வென் there is a duty cast upon the accused to provide explanation, to give explanation, he has to give. Epo, where is the stage abina? This is the stage. Adha sollum bodhu indha samayathula kelavum avar or simple example solla enna na adha aamaanga unma danga na veettukulla irundhadu vaastham danga rendu peram thoonga ponom kaalaiyila elundhu paranla irundhu edho elukku stool la yernaanga keela ulundhu manda odapattu adi pattu keela kadandanga na poi doctor koottalaan veliye odi ponunga odi poittu thirumbi varadhukulla doctor anga பாத்து திரும்ப போலீஸ் என்ன வந்து புடிச்சுக்கிச்சு அதுக்குள்ள செத்து போயிட்டு இருக்காங்க, நான் தான் கொண்டேன்னு சொல்றாங்க பொய்ன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம். அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்றது வேற. May be a probable explanation. He is giving an explanation. Whether it is correct or not, it is appreciation of facts. That is a different plane. Iliya? That is a good thing. That is a good thing. That is a good explanation. That is a good explanation. That is a good explanation. What is it? ஸோ இப்படிதான் சொல்லணும்ல, அவர் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல் ஒரு விளக்கம் சொல்லி இருந்தால், ஒருவேளை அந்த விளக்கத்தை சொல்லாம போனதுனாலேயே அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த சமயத்துல தான் வழக்கறிஞர் வந்து தெள்ள தெளிவாக அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலையில நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும்பா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை,
இப்போ அதனாலதான் இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண 331(5) படி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 331(1)(b)ல என்னென்ன கேள்வி கேட்க போறோம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி கேட்க போறது இல்லை. என்ன வந்து ஏற்கனவே ரெக்கார்ட்ல எவிடன்ஸ் ஆயிருக்கும் அதுல இருந்து தான் கேட்க போறாங்க. அதனால எல்லாத்தையுமே காப்பி போட்டு எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னாக்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்ன கேள்விகள் வரும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதில் எல்லாம் சொல்லலாம் அப்படின்றத சொல்லி சொல்றதோட மட்டுமல்ல கிளையண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றதோட மட்டும் இல்லாம குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு அட்வைஸ் பண்றதோட மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே எழுதலாம். ஏன்னா எல்லா அக்யூஸ்டும் வந்து உடனுக்கு உடனே கேள்விகளை பதில உரிய பதில சொல்லுவாங்களா? தயக்கத்தினாலேயோ இல்லை வேறு காரணங்கள்னாலேயோ பேச இயலாத சூழ்நிலையில் இருப்பாங்க, அதிர்ச்சியில் இருக்கலாம், இல்லை பல வேறு காரணங்கள்லாம் சொல்லாமல் இருக்கலாம். அதனால நீங்களே ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி தயார் செய்து சப்மிட் பண்ணிட்டா அந்த இதை ப்ரொவிஷனை கம்ப்ளை பண்ணதான் அர்த்தமாயிருக்குது. அது தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை. ரைட். ஸோ அதனால அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற டியூட்டியும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இது க்வெஸ்சனிங் முடிஞ்சுது. ரைட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் டிஃபென்ஸ் விட்னஸ் விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. சப்போஸ் டிஃபென்ஸ் விட்னஸ் நீங்கள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் டிஃபென்ஸ் விட்னஸ் கொண்டு வந்துடலாம். அக்யூஸ்ட் கேன் ஆல்சோ பி எக்ஸாமின்ட் ஆஸ் அ விட்னஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் 315(3). ஆனால் என்னன்னா ஒரு மற்ற விட்னஸ் விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் தேவையில்லை. இதுக்கு ஒரு எழுத்து மூலமான பர்மிஷன் வாங்கணும். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஹீ இஸ் கிவிங் அப் ஹிஸ் ரைட் இல்லையா. டெஸ்டிமோனியல் கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஹீ இஸ் வாலண்டியரிங் ஹிம்செல்ஃப் டு கிவ் எவிடன்ஸ். ஏன்னா அவருக்கு சொல்ற எவிடன்ஸ்லேருந்து அவருக்கு எகென்ஸ்டா ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு ரிட்டன் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதுல பெர்மிஷன் வாங்கி வித் ஒன்லி வித் பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் தி அக்யூஸ்ட் ஹிம்செல்ஃப் கேன் பி எக்ஸாமின்ட் ஆஸ் அ விட்னஸ். அப்போ எக்ஸாமின் பண்ணலாம். சி பெரும்பாலும் எக்ஸாமின் பண்ணாம இருக்கிறது நல்லது. வேற வழியே இல்ல. எக்ஸாமின் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு, ஏதோ ப்ரிசம்ஷன் இருக்கு, அதை ரிபட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அந்த ப்ரிசம்ஷனையும் ப்ரூவ் டிரா பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ப்ராசிக்யூஷன் கேஸ்ல ஏற்பட்டு போயிருச்சு, அதை டிஸ்லாட்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதனால அக்யூஸ்ட் எக்ஸாமின் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தென் டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸாமின் தி அக்யூஸ்ட். இந்த செக் கேசஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அக்யூஸ்ட் டெஃபினெட்லி ஹேஸ் டு பி எக்ஸாமின் இல்லையா. அப்பதான் ஹீ வில் டிஸ்லாட்ஜ் தி ப்ரிசம்ஷன். அதை பண்ணணும். இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணணுமா வேணாமான்றது ஒவ்வொருத்தரும் அந்தந்த வழக்கின் சூழ்நிலைக்கு தகுந்தா போது சாட்சிகள் எப்படி சொல்லியிருக்காங்க, குறுக்கு விசாரணை எந்த அளவுக்கு நிலையா இருந்திருக்கிறாங்கன்ற சூழ்நிலைகள் எல்லாம் முடிச்சு பார்த்துட்டு சீர்தூக்கி நீங்க விடலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்யணும். ரைட். ஸோ டிஃபென்ஸ் விட்னஸும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நாம ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜ்க்கு வரோம் இல்லையா. ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜ்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நீங்க குறுக்கு விசாரணை செஞ்சு என்னென்ன ஃபேக்ட்ஸை கொண்டு வந்திருக்கீங்க, என்னென்ன டவுட்ஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஆஸ்பெக்ட்ல நீங்க ஆர்கியூ பண்ணணும்ன்ற ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு இந்த பாயிண்ட்ஸ்க்கு தான் நம்ம கொடுப்போம் சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விட்னஸ் முடிஞ்ச உடனே இன்ஃபேக்ட் குறுக்கு விசாரணை முடிஞ்ச உடனேயே ஒவ்வொரு சாட்சியத்தினுடைய குறுக்கு விசாரணை முடிஞ்ச உடனே ப்ராசிக்யூஷன் கேஸ் ரெஸ்ட் பண்ண உடனேயே எல்லா கவுன்சிலுக்கும் ரிசல்ட் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். டிஃபென்ஸ் கவுன்சில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிற டிஃபென்ஸ் கவுன்சில் யார் நடத்தியிருந்தாலும் சரி அவங்களுக்கு தெல்ல தெளிவாக முடிவு என்னவாக இருக்க போகிறது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனால் என்ன சில ஆஸ்பெக்ட்ஸில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கிற சூழ்நிலை அந்த இதை ரிலை பண்ணி அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும். தவிர எல்லா விஷயத்துக்குமே ப்ரிசீடென்ஸ் எடுத்துக்கிறது கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ப்ரிசீடென்ஸை ரிலை பண்ணுறதுன்றது வந்து அதை இந்த ஃபேக்ட்ல இப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க, சிமிலர் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸு இதே மாதிரியான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு க்வெஸ்சன் ஆஃப் லா இந்த பாயிண்ட் இருக்கு அதுக்கு அது அப்ளை ஆகுது அப்படின்னா அது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த தீர்ப்புகளை முன்னுதாரணமாக காட்டி ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட்டும் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கிளையண்ட்டுக்கு அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு விடுதலை பெற்றுத் தருவதற்காகவோ அல்லது குறைந்தபட்ச தண்டனை பெற்றுத் தருவதற்காகவோ வாய்ப்பு ஏற்படுத்தி தரலாம். இல்லை ஒரு அஃபென்ஸ்ல இருந்து இப்போ 302 304(4)(1)ஆவோ (2)ஆவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கலாம். இல்லை ஒரு 326 இருக்கிற அஃபென்ஸை வந்து 323 மாத்துறதுக்கான இன்கிரீடியன்ஸை கொண்டு வந்து அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஆர்கியுமெண்ட்னுடைய நோக்கமா இருக்கும். ஆர்கியுமெண்ட்டை பெர்சுவேட் பண்றதுக்காக தானே, ஜட்ஜை பெர்சுவேட் பண்றதுக்கும் கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் தான் நம்ம ஆர்கியூ பண்றோம். ஸோ இந்த எந்தெந்த பாயிண்ட்ஸ்ன்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை ரிட்டன் ஆர்கியுமெண்ட்டாகவும் தெளிவாக கொடுத்துட்டு இருந்தோம்னா நல்லது. ரைட். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஜட்ஜ் அப்ரிஷியேட் பண்றாரு, அக்யூட்டல் பண்ணிட்டா நோ ப்ராப்ளம், யூ ஹவ் சக்சீடட் இன் யுவர் கேஸ் அப்படின்னு அர்த்தமாயிருது. இப்போ ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டர்டு சார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதே போல பாத்தீங்கன்னா தண்டனை ஆகிட்டது, அதாவது இந்த சாட்சிகளுடைய விசாரணை குறுக்கு விசாரணையால் தகர்க்கப்படாமல் தெளிவாக இருக்கிறது, எந்த விதமான ஃப்ளாவும் இல்லை, இட் கேன் பி ரிலேட் அப்பான் அப்படின்னு சொன்னாக்க நீதிமன்றம் அந்த சாட்சியங்களுடைய அடிப்படையில் கன்விக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கன்விக்டட் அப்படின்னு ஒரு
ஜட்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்கு, சென்டென்சிங் ஆஸ்பெக்ட் இல்லையா. அந்த சென்டென்சிங் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வந்து பெரும்பாலும் வந்து அதை வந்து ஒரு பெருதுபடுத்தாமல் அதை அக்யூஸ்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ குறைந்தபட்ச தண்டனை கொடுன்னு கேளுப்பான், இல்லைன்னா நான் தப்பே செய்யலைன்னு சொல்லுப்பான் அப்படின்னு சொல்லிடும். அவனும் அதே மாதிரி சொல்கிறாரு, இவ்வளோதான் நம்ம அட் த மோஸ்ட் செய்கிறோம். சில அரிதின் மருதான வழக்குகளில் மட்டுமே ரொம்ப நேரம் வந்து சென்டென்சிங் பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட் நடக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னீங்கன்னா, கன்விக்ஷன் ஆயிட்டாலே அந்த வழக்கில் வந்து அவர் ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை இல்லை. திருநாட்டுக்கு கன்விக்ட் பண்ணாக்கா அவர் போகலாம். ஒருவேளை திருநாட்டு கேஸ் நடக்குது, ஆனால் திருநாட்டு மேட் அவுட் ஆகல, திருநாட் ஃபோர் பார்ட் ஒன்னு இல்லை பார்ட் டூ மேட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு கன்விக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ சென்டென்ஸ் வந்து இட் வேரியஸ் இல்லையா. இப்போ திருநாட் ஃபோர் பார்ட் டூக்கு எடுத்துக்கோங்க, பார்ட் டூக்கு வெறும் ஃபைன் போட்டு கூட விட்டுடலாம், இல்லை 10 வருஷம் வரைக்கும் கூட தண்டனை கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இல்லை பார்ட் ஒன்னுக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ஜட்ஜ் இருக்குது அந்த இடத்துல. அந்த வழக்குக்கு எது பொருத்தமான தண்டனையாக இருக்குமோ அந்த தண்டனையை வழங்குவதற்கான விருப்புரிமை நீதிபதியிடத்தில் இருக்குது. அப்போ அந்தந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டை சொல்லுவீங்க, அப்போ மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் சொன்னால் தான் தண்டனை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொன்னால், அந்த குற்றத்தினுடைய தன்மையை சொல்கிறோம் முதல்ல, இதுதான் குற்றத்தின் தன்மை, இது கொடுமையாக நடைபெறவில்லை அப்படின்றத சொல்கிறோம், இது ஒரு திடீர்னு ஏற்பட்ட விஷயம் ஒன்று, இல்லை இந்த அக்யூஸ்டினுடைய மன நிலை அல்லது இந்த சூழ்நிலை, அவனுடைய குடும்ப பின்னணி, அவனுடைய படிப்பு, அவனுடைய ஏழ்மை நிலை, இது மாதிரி பல்வேறு காரணங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அவர் முந்தைய குற்றங்கள் எதுலுமே ஈடுபடலை, இதுதான் முதல் குற்றம். சம்பவம் செஞ்சப்போ, சம்பவம் நடந்தபோது அவருக்கு வந்து இந்த வயது, இப்போது இந்த வயது, இப்போது குடும்ப சூழ்நிலை இப்படி மாறி இருக்குது, இப்போ இப்படி இருக்கிறாரு, சொசைட்டியில் இந்த நிலைமையில் இப்படி இருக்கிறாரு, இப்படி பல்வேறு காரணங்களே சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டா நான் ஒரு வழக்கு சொல்வேன். ராமநாதபுரத்தில் நான் வந்து அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தப்போ அங்கே ஒரு செஷன்ஸ் வழக்கு என் முன்னிலையில் ஒரு மனைவி வந்து, ஒரு பெண், ஒரு மனைவி கணவனை கொலை செய்து விடுறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு. அதாவது அரிச்சல் முனை அப்படின்னு சொல்லுவோம், தனிஷ்கோடி பக்கத்தில் இருக்கிற அரிச்சல் முனையில் ஒரு ஒரு மீனவ குடும்பம். அந்த மீனவ குடும்பத்தில் ஒரு பெண் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு தாயான ஒரு இளம் பெண். அந்த பெண் வந்து அவங்க கணவர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த கணவர் ஒரு மீனவர், படகுல போவார், மீன் பிடிப்பார், திரும்பி வருவார். கொண்டாண்டிக்கிட்டா அப்பப்போ சண்டை போடுவார், குடிக்கிறது, சண்டை போடுறது, அடிக்கிறது, இப்படியே இருந்துகிட்டு இருந்தார். எப்படி எதுக்காக சண்டை போடுவார்னா, அந்த பொண்ணு மேலே சந்தேகப்பட்டு, அவருடைய நடத்தையில சந்தேகப்பட்டு எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, திட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சேர்த்து வச்சு பேசுறது அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில என்ன ஆகுது, ஒரு நாள் இது வழக்கமாக நடக்கிற விஷயம், அவங்க ஒரு குடிசையில தங்கியிருக்காங்க, பக்கத்துல இன்னொரு குடிசை இருக்கு, நிறைய குடிசைகள் இருக்கு அந்த பகுதியில். ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு அந்த மீனவர், அந்த இறந்து போன அப்புறம் அந்த மீனவர் வராரு, அங்கிருந்து தூரத்துல வந்துட்டு இருக்கிறார், ஒரு கட்டையோட கையில ஒரு உருட்டு கட்டையோட வராரு. அந்த பெண் வந்து வீட்டு வாசல்ல, அந்த குடிசை வீட்டினுடைய வாசல் இல்ல வெளியே, அதாவது தெருவு மாதிரி தானே, வாசல்ல நின்னுக்கிட்டு மாங்காய் சீவிக்கிட்டு இருக்காங்க, கையில ஒரு சிறு கத்தி, மாங்காய் சீவிக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பத்தை எடுத்து சாப்பிட்டு சீவிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் அடிக்கிறதுக்காக வராரு. வரும்போது கட்டையை ஓங்கின உடனே இந்த அம்மா அப்படி துணிஞ்சு இந்த கத்தியில குத்திடுச்சு, ஒரே ஒரு குத்து, சிங்கிள் ஸ்டாப், நெஞ்சில குத்தின உடனே இதயத்தை துளைச்சிருச்சு இந்த கத்தி. விழுந்த உடனே ஐயோ புருஷங்காரன் விழுந்தான்னு அந்தமாவே தான் மற்றவங்களோட பக்கத்துல அக்கம் பக்கம் இருந்தவங்களோட சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. போற முகுந்தராய சத்திரம் போற வழியில அங்க அந்த பெண் வந்து, அந்த கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ உடனே போலீஸ் வராங்க, கம்ப்ளைண்ட் ஆகுது, திருநாட்டூர்ல கேஸ் ரெஜிஸ்டர்டு, தி லேடி வாஸ் அரஸ்டடு, ஷி வாஸ் தேர் இன் பிரிசன் ஃபார் 76 days பிஃபோர் பீங் ரிலீஸ் ஆன் பெயில் இருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணை, திருநாட்டு சார்ஜும் ஃப்ரேம் ஆகி கேஸ் நடந்துட்டு இருக்கு. நான் தான் என்னுடைய நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து முடியுது. முடிஞ்ச உடனே கடைசியில் என்னன்னா, இது வந்து திருநாட் ஃபோர் பார்ட் டூல தான் வரும் அப்படின்னு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து திருநாட் ஃபோர் பார்ட் டூல கன்விக்ட் பண்றேன். ஸோ இந்த சமயத்துல டிஸ்கிரிஷன் பவரை யூஸ் பண்ற இது இருக்கு. அந்த சமயத்துல என்னன்னா, வழக்கு விசாரணைக்கு வர்ற காலத்துல மூணாவது ஒரு குழந்தை, அதாவது இறந்து போன கணவன் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் ட்ரையலுக்கு வருது. இதுக்கு இடையில இந்த பெண் வந்து யாரோட சேர்த்து வச்சு பேசினாங்களோ அவங்களோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சு, இன்னொரு குழந்தை பிரெக்னெண்டா வந்து நிற்குது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் போதே. அது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் ஏன்னா இந்த குழந்தை பேத்துக்கிற சமயத்துல தள்ளி போடும்போது குழந்தையோட, கை குழந்தையோட வந்து நிற்குது.
தண்டனை கொடுக்குற சமயத்துல கை குழந்தையோட அந்த பெண் வந்து நிக்கிறாங்க, தண்டனை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா இந்த கை குழந்தை என்னாகும், அந்த குழந்தைகள் ஏற்கனவே இருக்கிற ரெண்டுகள் என்னாகும், அந்த பெண்ணுடைய ஏழ்மை நிலை சூழ்நிலையில அவங்க அப்பீல் போட்டு வெளியே வர முடியுமா, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போட்டு வர முடியுமா, இந்த பாயிண்ட் எல்லாம் கணக்குல வச்சு அந்த லேடிக்கு குறைந்த தண்டனைய, ஏன்னா அந்த வழக்குல ஃபைன் மட்டுமே போட்டு விடக்கூடிய கூட வழி இருக்கு 304(2)ல. ஆர் ஃபைன் தான் இருக்கும், பனிஷ்மெண்ட் ஆர் ஃபைன் அப்படின்னு இருக்கும். ஸோ 76 days ஷி வாஸ் ஆல்ரெடி இன் பிரிசன். அந்த நாட்களை கழிச்சுக்கிட்டு அவங்கள விடுதலை பண்ண அன்னைக்கே அந்த தண்டனை அனுபவிச்சு முடிஞ்சதுனால அன்னைக்கே வெளியேற்ற அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சு. ஸோ இது எல்லாம் எப்படின்னாக்கா வழக்கு விசாரணை முடிஞ்சு கன்விக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்கோப் இருக்கு, அக்யூஸ்டை வெளியே கொண்டு வரதுக்கான ஸ்கோப் இருக்கு. ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த மர்டர் கேஸ் இல்லைன்னாக்கா மற்ற மேஜிஸ்ட்ரேட் அஃபன்சஸ்ல பாத்தீங்கன்னா இல்ல மற்ற அதுக்குரிய தண்டனைக்கு, அதாவது அந்த சட்டத்திற்குள்ள 7 வருடத்திற்கு உட்பட்ட தண்டனை, உட்பட்ட தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகள், அந்த மாதிரியான சூழ்நிலைகள், வயது, இதெல்லாம் காரணம் காட்டி அவங்களுக்கு ப்ரொபேஷன் ஆக்ட்ல ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கூட வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த அவென்யூஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட இது. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து 12:54 ஆயிடுச்சு. ஷகிரா அபிபுல்லா ஷேக் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படின்ற வழக்கு, அதாவது பெஸ்ட் பேக்கரி கேஸ் சொல்றோம் இல்லையா, ஜாகிரா அபிபுல்லா ஷேக் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, த ட்ரையல் ஷுட் பி எ சர்ச் ஃபார் ட்ரூத், த ட்ரையல் ஷுட் பி எ சர்ச் ஃபார் ட்ரூத் அண்ட் நாட் அ பட் ஓவர் டெக்னிகாலிட்டிஸ் and must be conducted under such rules as will protect the innocent and punish the guilty. அது உண்மையை கண்டறிவதற்கான ஒரு பயணம் இது. அதுல வந்து நம்ம டெக்னிகாலிட்டிஸ்ல வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம என்ன, நிரபராதியை விடுவிப்பதற்கான ஒரு வழிமுறையாகவும் குற்றவாளியை தண்டிப்பதற்கான ஒரு வழிமுறையாகவும் தான் இந்த ட்ரையலை, கிரிமினல் ட்ரையலை எடுத்துக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற வழிகாட்டுதல்களை கவனத்துல கொண்டு நீதிமன்றங்கள் வந்து விரைவாக நீதிமன்றத்துல வருகின்ற வழக்குகள் விரைந்து நடப்பதன் மூலமாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கும் சரி, குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் சரி, நீதி விரைந்து கிடைப்பதற்கு வழக்கறிஞர் சமுதாயம், இளைய வழக்கறிஞர் சமுதாயம் என்றுமே துணை நிற்கும் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்க கேசஸ் நீங்க க்வெஸ்சன்ஸ் என்ன இருந்தாலும் கேட்கலாம். கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் வாங்குற மாதிரி வந்து நீங்க க்வெஸ்சன் கேட்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. கேட்க கூடாதுன்னு சொல்லல, கேட்காமல் இருப்பது உசிதம்னு சொல்றேன். அதாவது வேற வழியே இல்ல அப்படிங்கற சூழ்நிலையில கேக்குறது நல்லது. சொல்லுங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு ரெண்டு இன்சிடென்ட் நடக்குது, ரெண்டு டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, 10 மணிக்கு ஒன்று நடக்குது, 10:30 ஒன்று நடக்குது. 161ல வந்து 10 மணிக்கு நடக்கும் கவுண்டர் கேஸ் கிடையாது. சாட்சியத்துல, அதாவது நீதிமன்றத்துல சொல்லவே இல்லைன்னு சொன்னா அவர் அந்த சங்கதியை பொறுத்து சாட்சியம் அளிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அப்புறம் ஏன் வந்து அவர் அந்த நீங்க விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க தானே கான்ட்ராடிக் பண்ணலையா? அதை வந்து அவர்கிட்ட அட்டென்ஷனை வந்து டிரா பண்ணணும், டிரா பண்ணி அவர்கிட்ட இருந்து பதில் வாங்கினாதான் இட் இஸ் ப்ரூவ். சொல்லவே இல்லையே நீங்க மாற்றி, அதாவது வேறு மாதிரி சொல்லி இருந்தா வேற,
ஆனா சொல்லாமல் ஒரு சங்கதியை சொல்லாமல் சுத்தமா சொல்லாம விட்டுட்டாரு. மாத்தி சொல்வது வேற, இன்கன்சிஸ்டன்டா சொல்றது வேற, லீவிங் அவுட் இஸ் டிஃபரண்ட், டோட்டலி டிஃபரண்ட் இல்லையா. ஆனா அந்த அந்த சப்போஸ் நீங்க சொல்ற அந்த அந்த விஷயத்தை வேற சாட்சி சொல்லிருக்கிற பட்சத்துல நீங்க அந்த சாட்சி கிட்ட நீங்க இது கான்ட்ராடிக் பண்ணலாம்னு நீங்க அதை சொல்லாமே தவிர, இது சொல்லாம விட்ட சங்கதியை பத்தி சாட்சியம் இல்லைன்னு அர்த்தம். அதை பொறுத்தவரைக்கும் சாட்சியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சரி, அப்ப அப்படி அப்படி இல்ல, அதை பத்தி வந்து அந்த போர்ஷனை பத்தி ஐஓட்ட கண்டிப்பா கேட்டாகணுமா? கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவரு சாட்சியம் இல்லை, அப்புறம் ஐஓட்ட எங்க கேப்பீங்க? ஐஓ ஐஓ டெஃபினட்டா ஐவிட்னஸ் கிடையாது. சாட்சியம் வராத சூழ்நிலையில அவங்க கிட்டே நீங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்டு ஏன் சாட்சி, ஆமா அவருக்கு ஞாபகம் வந்த உடனே நீங்க கேட்டீங்கன்னா உடனே சாட்சி சொன்னாங்கன்னா குறுக்கு விசாரணை இல்ல, அதை பத்தி சொன்னது எடுத்து கூடாதுன்னு சொல்றீங்களா? எடுக்கலாம்ல, குறுக்கு விசாரணையின் போதே தெள்ள தெளிவா எல்லா சங்கதியும் சீஃப் எக்ஸாமினேஷன்ல பெரும்பாலும் சாட்சி சொல்லவே இல்ல, சொல்லாம குறுக்கு விசாரணை பண்ண போய் குறுக்கு விசாரணை தெள்ள தெளிவா எல்லாத்தையும் எல்லா சங்கதியும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப சீஃப்ல சொன்னதா நீங்க எடுத்துக்கணும், அதான் ப்ராசிக்யூஷனுக்கு ஆதரவா எடுத்துக்கணும், கிராஸ்க்கு சொன்னது டிஃபென்ஸ்க்கு ஆதரவா எடுத்துக்கணும் சொல்ல முடியும். எவிடன்ஸ் ஹஸ் டு பீ ரெட் இன் ஹோல், இல்ல மொத்தமா தானே பார்க்கணும். சரி, அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன்யா, நீங்க வந்து இப்ப அந்த அட் எனி டைம் வந்து ஜட்ஜஸ் கேன் ஆஸ்க் எனி டைப் ஆஃப் க்வெஸ்சன் அப்படினு சொன்னீங்க. அது ரெண்டு விதமா இருக்கு. அதாவது 313(1)A க்வெஸ்சன் வந்து அது அக்யூஸ்ட் கேக்குறது. அடுத்து 165 செக்ஷன் 165 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் கேன் ஆஸ்க் எனி க்வெஸ்சன் டு எனி person இல்லையா? அது ரெலெவன்ட், அது வந்து ரிலெவன்ட்ன்றத பத்தி கவலைப்படாம எந்த கேள்வி வேணா கேட்கலாம். அது லீடிங் க்வெஸ்சனா இருக்கலாமாங்க? அது லீடிங் க்வெஸ்சனா இருக்கலாமா? எனி ஃபார்ம்ல இருக்கலாம். அது எனி ஃபார்ம் ஜட்ஜ் கேன் ஆஸ்க் இட் இன் ஆஸ்குட்டர் கேக்குற கேள்வியை நீதிபதி ரிபீட் பண்ணாருன்னு வெச்சுக்கோங்க, அது வந்து நீதிமன்ற கேள்வி ஆகாது. நீதிபதி அவர் புரியறதா எடுத்து சொல்றாரு தவிர நீதிமன்ற கேள்வி ஆகாது. நீதிமன்ற கேள்வி தனியா நீதிமன்றமே சுயமாக கேட்கிற கேள்வி, அது நீதிமன்ற கேள்வின்னு டைப் பண்ணி அதுலயே பதில நன்றி. போங்க. Criminal administration followed in India, is it adversarial in nature or inquisitorial? Normally it is adversarial only. Adversarial only. No, yes, I am. Yeah, I have no doubt. And about and that. Now we are after introduction of some special enactments, now it has become a mixed one. Now we can say like That's what I, yeah, you explained about section 165, 311 CRPC, etc. There is a mixture of inquisitorial, yes, and even adversarial form of procedures followed here in India. True. And which, according to you, assaults the purpose of the court. Justice should not only be done, but also seen to be done. So, do you have any recommendations where an adversarial nature of justice are not doing any sort of
justice to the litigants, maybe victims or even the accused. Do you have any comments regarding that? I feel now, though we are following adversarial. Yes, yeah. Just feel that it serves the purpose very well. It can be followed, no doubt about it. Thank you. Yes, yeah. Thank you. Thank you so much. Thank you. Nahur Miran, sir. Hello. Sir, what? Hello. Nahur Miran, sir. Solange. ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் காப்பி கொடுக்கறத பத்தி சொன்னீங்க ஐயா காப்பி கொடுக்கறத பத்தி செக்ஷன் 207 ல சொன்னீங்க அதெல்லாம் பார்த்தனா மோஸ்ட்லி கோர்ட்ல கம்ப்ளைன்ட் காப்பிக்கே வர கொடுக்காம தான் கொடுக்கறாங்க பிரைவேட் கம்ப்ளைன் சொல்றீங்களா பிரைவேட் கம்ப்ளைன் சொல்றீங்க கம்ப்ளைன்ட் பிரைவேட் கம்ப்ளைன்ட் சொல்றீங்களா are you talking about private complaint sir private complaint பத்தி பேசுறீங்களா இல்ல இல்ல சார் 302 கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க அந்த கம்ப்ளைன்ட் யார் கொடுத்தாங்கங்கறதே ரிட்டனா ஓரலா எதுவுமே இல்ல நீங்க after receiving of all the copies from the court under 207 you have to compare it with the original found in the court நீதிமன்றத்துல இருக்கிற கோப்புகளையும் இதையும் நீங்க memo file பண்ணி permission வாங்கிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும் எல்லா டாக்குமெண்ட் வந்துச்சுனா இல்ல எந்தெந்த டாக்குமெண்ட் வரலையோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்க இமிடியட்டா ஒன்னு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்ணி வாங்கிக்கணும் இல்லன்னா first hearing of இங்க செஷன்ஸ் கோர்ட்ல நடக்கும்போது நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா free of cost திருப்பி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படின்றது முகாந்திரம் தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க தென் நீங்க certified copy போட்டு வாங்கி நீங்க வந்து ஏன்னா 100 பேர் இருக்காங்க நீங்களே 5 கேள்வி கேட்டீங்கன்னா மத்தவங்க வந்து will be deprived of the opportunity. சரிங்க சொல்லுங்க வேற யார் ஐயா வினோத்குமார் கேஸ்ல சொன்னீங்கயா ஒருத்தவங்க சீப் கொடுத்துறாங்க ஆமா வினோத்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2015 பஞ்சாப் 2015 ஒருத்தவங்க அந்த ஸ்டேட்மென்ட் சீப் வந்து சொல்லிட்டு போறாங்க கோர்ட்ல முதல் விசாரணை சொல்லிட்டு போயிடுறாங்க ஐயா ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் இறந்து போயிடலாங்க கிராஸ் பண்ண வாய்ப்பு இல்ல அன்னைக்கு மட்டும் வயதா கிடைச்சிருது கிராஸ் பண்ண வாய்ப்பு இல்ல அதுக்கப்புறம் என்னங்க ஐயா பண்ண முடியும் அந்த விட்னஸ் ஏன் கிராஸ் பண்ண வாய்ப்பு இல்ல உங்களுக்கு என்ன காரணம் இல்ல அன்னைக்கு ஏதோ சொல்லல கிராஸ் பண்ணல சடனா இறந்து போயிடுறாரு அந்த விட்னஸ் பின்னிட்டு விட்னஸ் இறந்து போறாரு அதனால அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இறந்து போறாருங்களா ஆமா இல்ல நீங்க ட்ரையல் நடக்கும்போது கவுன்சில் கவுன்சில் இருக்கணும் இல்லையா ட்ரையல் கவுன்சில் இல்லாம ட்ரையல் நடக்க போறது இல்ல டிஃபென்ஸ் கவுன்சில் இல்லாம ட்ரையல் நடக்க போறது இல்ல இல்லையா அதனால கவுன்சில் வந்து அப்பவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க திருப்பியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ட்ரையல் கோர்ட் எல்லாம் 311 அப்ளிகேஷன் அவ்வளவு ஈஸியா அலோவ் பண்றது இல்லை டிஸ்மிஸ் தான் பண்றாங்க அதனால வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அப்படி வேற வழியே இல்லைன்ற சூழ்நிலையில நீங்க ஃபைல் பண்ணுங்க அது அலோ ஆகுதா இல்லையன்றது உங்க லக் ஒருவேளை விட்னஸ் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாக்க அவருடைய எவிடன்ஸும் நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணலன்றதுக்காக அதை எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்க அதை பயன்படுத்திக்காததுனால அதை கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லைனாலும் அந்த சீஃப் எக்ஸாமினேஷன்ல சொல்லியிருக்கிற ஃபேக்ட்ஸ வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் வேற யார் இருக்கா ஆர்கனைசர் எஸ்கே நான் இருக்கேன் லைன்ல இருக்கேன் எனி பார்ட்டிசிபன்ட்ஸ் எனி டவுட் பாருங்க என்ன क्वेश्चंस இருந்தா கேக்கலாம் ஆ கேளுங்க ஜாய் ஐயா பேர் சொல்லிட்டு கேளுங்க சார் சொல்லுங்க பேர் சொல்லிட்டு கேளுங்க
ஹரிக்கு கொஞ்சம் புதுசுங்கறதுனால கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க அத கொஞ்சம் ஹரி சார் ஃபர்ஸ்ட் என்ன கோஸ்ட் மாத்துங்க. அன்மியூட் பண்ணியாச்சு. நீங்க வணக்கம், நல்ல தெளிவா கேக்குது. அலமேலு மேடம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், ரொம்ப நல்லா இருந்தது செஷன். இப்போதைக்கு வெப்பினார்னா வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருந்தது. இது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. அண்ட் I am also dealing with 138 cases and certain appeals லாம் பண்ணதுனால எனக்கு தெளிவா புரியுது. ஆனா ஒண்ணே ஒண்ணு எப்ப பாரு, எங்க சீனியர் சொல்வார் when accused should be present in the course of trial. அது எனக்கு தெரியணும். Accused இல்லாம நீங்க question பண்ணுவீங்களா? அக்யூஸ் இல்லாம யார क्वेश्चन பண்ண சொல்றீங்க? இல்ல இல்ல, இப்போ ஒரு ட்ரையல் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களே. இல்ல இல்ல, ஒரு ட்ரையல் நடக்குதுன்னா அக்யூஸ்ட் ஏதோ விட்னஸஸ் வராங்க, அவங்கள क्वेश्चन பண்ணும்போது they can be present. In the presence of accused only examination of witnesses takes place. அதாவது நீ மிஸ்டர் லிங்கேஸ்வரன் எக்கோ வருது. சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லையா, கேஷன் போடுறீங்க, டிஸ்பென்ஸ் வித் பண்றோம். ஆனா இப்போ நீங்க வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அவருக்கு ப்ளீ கேட்கணும், அவரோட ப்ளீ என்னன்னு கேட்கணும், க்வெஸ்சன் பண்ணோம் இல்லையா, அந்த டைம்ல அவர் இல்லாம பண்ண முடியாது ஒண்ணு. அதே சமயத்துல ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட் பர்சன் இஸ் டிஸ்பியூட்டட் அப்படின்னு சொன்னாக்க ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் நெசசரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பை தி விட்னஸஸ் இல்ல நீங்க அந்த சமயத்துல வந்து 317 ஃபைல் பண்ணீங்கன்னு சொன்னாக்க யூ ஹாவ் டு அட்மிட் தி ஐடென்டிட்டி ஆஃப் தி அக்யூஸ்ட் பர்சன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா 313 க்வெஸ்சன் இட் இஸ் மேண்டேட்டரி ஆன் த பார்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் டு பி பிரசன்ட். ஏன்னா அப்பதான் வந்து ஹி வில் அவைல் தி தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆடியோ ஆல்டர் பார்ட் அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறமா அட் டைம் ஆஃப் யூ நோ ரிசீவிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இந்த டைம்ல எல்லாம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் இஸ் வெரி மச் நெசசரி. அதர் டைம் இஃப் இட் இஸ் தேர் தென் யூ நோ இல்லனா டிஸ்பென்ஸ் வித் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச். ஆக்சுவலா உங்களோட பேசினாப்ல இருந்தது இந்த லெக்சர் ரொம்ப கேஷுவல் இன்டராக்ஷனா இருந்தது. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு மென்ஷன். தேங்க் யூ ஃபார் யுவர் செப்பரேட்டா செஷன் இருக்குமா? வெச்சிரலாம் மேடம். இஸ் மை கிளாஸ்மேட் சார், தட்ஸ் வை. அது பார்க்கலாம், அவங்க தேங்க் யூ சார், தேங்க் யூ. வெச்சிருக்கங்களா பார்க்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ சார், தேங்க் யூ. பை. இந்த क्वेश्चन ரைஸ் பண்றவங்க தேங்க் யூ. அவங்க மைக்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடணும். क्वेश्चन கேட்ட பிறகு நீங்க மியூட் பண்ணீங்கனா தான் அந்த எக்கோ வராம இருக்கும். ஐயா மோட்டோனே ஒண்ணு இருக்கு, எக்கோ வருது. அதனால क्वेश्चन கேக்குறவங்க क्वेश्चन கேட்டுட்டு மியூட் பண்ணிடுங்க மைக்க.
மோட்டோன்னு ஒரு லைன் இருக்கு, அந்த பேர்ல இருக்கு, யாருன்னு கொஞ்சம் பாத்து. ஹலோ சார், நான் பேசுறேன் சார். எஸ் சார். ஹலோ சார், சண்முகம் ஃப்ரம் விழுப்புரம் சார். நீங்க பேசுறேன் சார். சர்டிஃபைட் காப்பி நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா? சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்றீங்க இல்ல சார்? ஆமா சார், ஆமாங்க சார். you can get the copy by way of applying for a certified copy. நீங்க அத அப்ளை பண்ணி நீங்க வாங்களாம் இல்லையா? இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. புதுசா பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் FIR தான் வந்து கன்சர்ன்ட். ஸ்டேஷன் வைஸ் நீங்க வந்து ஆன்லைன்ல FIR ஏ பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதுதான் வாய்ப்பு இருக்கு. சார் அடுத்து யாரு சார்? உமா மகேஸ்வரன் சார் தஞ்சாவூர் ஐயா பேசுங்க சார். எஸ் சார், சொல்லுங்க சார். ஐயா ஒண்ணும் இல்லையா, இப்ப அலிபி வந்து எப்படி எடுக்கிறாங்களா அக்யூஸ்ட்? ஆமா, வேற்றிட வாதம். அது எப்படி சார் பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ணாம நீங்க எப்படி பண்ணுவீங்க அலிபி? சி எனி ஃபேக்ட், அதுக்கு தான் நான் சொன்னேன். ஆர்குமெண்ட்ன்றது வந்து ஃபேக்ட்ஸ். நீங்க என்ன ரெக்கார்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களோ, எவிடன்ஸ் என்ன ரெக்கார்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஆர்குமெண்ட்டை தவிர, ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்ட்ஸ வந்து பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அலிபின்றது நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்ப அலிபினா என்ன? வேற்றிடவாதம். அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க வேறு ஒரு இடத்துல இருந்தீங்க, பிசிக்கலா யூ ஆர் நாட் பிரசன்ட் இன் தி சீன் ஆஃப் கிரைம், யூ ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைம், நீங்க இருந்திருக்க முடியாது அப்படின்றத சொல்லும் போது, நீங்க வேற ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லண்டன்ல இருந்தீங்க, உங்க பாஸ்போர்ட் அங்க இருக்கு, என்ட்ரி இருக்கு, நீங்க அங்க தங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, தட் ப்ரூஃப் ஹேஸ் டு பி கம் ஆன் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட். ரெக்கார்ட்ல நீங்க டிஃபென்ஸ் விட்னஸா வந்து, டிஃபென்ஸ் விட்னஸ் யாராவது கொண்டு வந்தோ இல்ல அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தோ இன்ட்ரடியூஸ் பண்ணியோ நீங்க அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணாம நீங்க அதை பேஸ் பண்ணி நான் வந்து லண்டன்ல இருந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரெக்கார்ட்ல கொண்டு வரணும் முதல்ல அந்த எவிடன்ஸ். காற்றுல உங்களுடைய ஆர்குமெண்ட்டை நீங்க வைக்க முடியாது, அதுக்கு பேஸ் இருக்கணும். பேஸ் போடாம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. அலிபி வச்சு காஸ் பண்ண மாதிரி அது பாக்கலாம், அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசுவோம் நம்ம. அலிபி இஸ் எ ஸ்மால் சப்ஜெக்ட் சார், பாக்கலாம் பாக்கலாம். ஓகே, வேற யாரு? நன்றி ஐயா, தேங்க்யூ தேங்க்யூ. மேடம் அமுதா கணேஷ். மேடம் அமுத கணேஷ் இல்ல, வேற யாரோ இது இல்ல சார். அமுத கணேஷோட ஃப்ரெண்ட் தான் சார், ஒரே ஆபீஸ் தான் சார்.
பேர் சொல்லி பேசியா என்ன இம்ப்ரஸ்? சரி பரவாயில்ல சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போலீஸ் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த விஷயம் வந்து போலீஸ் கஸ்டடி சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா அவமதி டேஸ் பர்மிட் பண்ணலாம், அது எந்த டைம்க்குள்ள பண்ணலாம்ன்றது ஒண்ணு சார். ரெண்டாவது அந்த ஹாஸ்டைல் விட்னஸ் சொன்னீங்க இல்லீங்க சார், ஹாஸ்டைல் விட்னஸ்ன்ற விஷயம் மட்டுமே இருந்துட்டா மட்டும் நீங்க இது பண்ணி அப்ப வந்து அந்த ஹாஸ்டைல் விட்னஸ்ன்றது கோர்ட் எப்ப டிக்ளேர் பண்ணோம்? சப்போஸ் ப்ராசிக்யூஷன் வந்து பர்மிஷன் கேக்குதுன்னா அக்யூஸ் சப்ஜெக்ட் பண்ணலாமா சார் அதை? சி ஹாஸ்டைல்னா எப்போ எப்போ டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சி ப்ராசிக்யூஷன் ஒரு பர்பஸ்க்காக ஒரு விட்னஸ் கொண்டு வருவாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னாக்கா, தேர் ஆல்ரெடி ஹேவிங் அ கைடு இந்த ஃபார்ம் ஆஃப் 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா. அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ப்ராசிக்யூஷன் ஆதரவா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கிறதுனால தான் அவங்களை வந்து ப்ராசிக்யூஷன் தங்களுடைய தரப்பு விட்னஸா கொண்டு வராங்க இல்லையா. அந்த விட்னஸை கொண்டு வந்துட்டு இங்க நிறுத்திட்டு அவர் அந்த ஃபேக்டை பத்தி பேசுவார்னு எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலையில அதை சொல்லாம வேற ஃபேக்ட் சொல்றாரு, இல்ல டோட்டலா அதை வந்து சொல்லாம விட்டுறாருன்னு சொன்னாக்கா, இஸ் naturally turning hostile towards prosecution liya appo naturally the prosecution gets a right to make a plea to the court that the witness has to be treated as hostile nu kekkuradhukana urime irukku liya. Then the court will decide naturally you know the accuser has also got a right to object before declaring him hostile இல்லையா. டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கான கிரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இல்லை அதுக்கு அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, வேற ஏதோ காரணத்தை சொல்லி டிக்ளேர் பண்ண முடியாதுன்னு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணார்னா தென் தி விட்னஸ் கேனாட் பி ட்ரீட்டட் அஸ் ஹாஸ்டைல். அது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான், ஒரு பிளாங்கெட்டாக சொல்ல முடியாது எந்த கேஸில் ட்ரீட் பண்ண. இட் இஸ் அ டிஸ்கிரிஷன், இட் இஸ் லெஃப்ட் டு த டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட் கன்சர்ன்ட் ரைட். ஒன்று இன்னொன்று போலீஸ் கஸ்டடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பீரியட் முடியறதுக்குள்ள நீங்கள் கஸ்டடி எடுக்கணும் அப்படின்றத செவரல் ரூலிங்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். சப்போஸ் இஃப் தி ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் இஸ் கண்டக்ட் ஐ மீன் டன் பை அ மேஜிஸ்ட்ரேட் ஹூ இஸ் நாட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கேஸ், லேட்டர் அதை பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்ல வந்து பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் சொன்னா தென் ஆல்சோ தே கேன் ஆஸ்க் ஃபார் போலீஸ் கஸ்டடி அப்படின்றதான் இப்போதைக்கு பொசிஷன் அது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. Any other questions from any participants? Jehari Prasad Nagarajan. Jehari Prasad Nagarajan. Hello. Hello sir. Ayya, vanakkam. Jehari Prasad sir. Vanakkam sir. தேவக்கோட்டையில ஒரு செஷன் போட்டுருவோம். அதுதான் இல்ல எங்க எங்க டிஜே கார்த்திகேயன் ரொம்ப இதா இருக்காங்க, விருப்பமா இருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப. ஐயா என்னோட சின்ன சொல்லுங்க, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பத்தி சொன்னீங்க சொல்லுங்க சார். நம்ம செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டியா, அதுல இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் டாக்குமெண்ட் டிசைட் பண்ணிருக்காங்க. ஆமா இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்லயா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்காங்கங்கறத நான் வந்து நம்ம கேமரா வீடியோ கேமரா போறோம்ல வீட்ல அதுல வச்சு குடுக்குறோம், உங்களோட சேர்ந்து தான் வாழ்றாங்க, ஆனா என் மேல மெயின்டனன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்கன்னு நாங்க குடுக்குறோம். அதுக்கு வந்து 6/3 வேணுமாயா கம்பல்சரி? அதாவது நீங்க தான் அந்த வீடியோவை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு தான் இருக்கிற பட்சத்துல வீடியோ நீங்க தான் எடுத்தீங்கன்ற பட்சத்துல நீங்களே 65B சர்டிபிகேட் கொடுத்து அதை மார்க் பண்ணிடலாம். ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு ஆங்கிள் யோசிச்சோம்னா, வைஃப் வந்து உங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு மெயின்டெனன்ஸ் கேட்க கூடாதுன்னு என்ன இருக்கு? If you are not maintaining the wife, then definitely the wife is entitled to seek maintenance even though she is residing in the same, under the same roof. இல்லையா? தெரியும் என்னென்ன
அது ஆத்தென்டிசிட்டியை க்வெஸ்சன் பண்ணா சார். சப்போஸ் இது அதுல இருக்கிறது நான் தான் சொன்னாங்கன்னா வேற, இல்லன்னா நீங்க டெஸ்ட் கேஸ். இப்போ ஒரு ப்ராமிசரி நோட்டை நீங்க கோர்ட்ல டாக்கல் பண்றீங்க, எனக்கு பணம் தரணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் இஃப் தி ஆப்போசிட் பார்ட்டி டிஃபெண்டன்ட் இஸ் நாட் டிஸ்பியூட்டிங் தி ப்ராமிசரி நோட்டுன்னு வச்சுக்கோங்க, அது எதுக்கு பார ஃபாரன்சிக் அனுப்பணும்? தேவையில்லை இல்லையா? சப்போஸ் இஃப் இட் இஸ் டிஸ்பியூட்டட், நீங்க ஹேண்ட் ரைட்டிங் ஒப்பீனியன் அவங்களுக்கு அனுப்புவீங்க. அதே போல இஃப் தி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இஸ் டிஸ்பியூட்டட், தென் டெஃபினெட்லி இட் ஹஸ் டு பி சென்ட் ஃபார். ஆனா கிரிமினல் கேசஸ்ல, சீரியஸ் கிரிமினல் கேசஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலி எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு தான் கொண்டு வராங்க. இந்த 313 கேட்கும் போது இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது என்னன்னாக்கா, இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்சர்ன்டு அக்யூஸ்டுக்கு அந்த எவிடன்ஸ், எந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கோ அதை வீடியோவோ ஆடியோவோ அதை போட்டு காட்டி அதுல அவருடைய எக்ஸ்பிளனேஷனை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செய்யணும் நம்ம. அது பாத்தீங்கன்னா அப்பு அலைஸ் ராமஜெயம் வெர்சஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மதுரை ராயல் போலீஸ் ஸ்டேஷன், அதுவும் 2014 ஜட்மெண்டா இருக்கும். அது அந்த ஜட்மெண்ட்ல அதை தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஈவன் இஃப் இட் இஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அட்மிட் பண்ணிருக்கிற சூழ்நிலையில, அந்த இப்போ ஒரு ஒரு சிடி இருக்கு, அதுல கண்டென்ட் இருக்கு, ஒரு வீடியோ கிளிப் இருக்குன்னு வச்சீங்கன்னா அந்த கிளிப்பை போட்டு காட்டி 313 எக்ஸாமினேஷன் அப்போ போட்டு காட்டி அவருடைய யூனோ ரெஸ்பான்ஸை நம்ம கேட்கணும், எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும். ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க, கேக்குது. சொல்லுங்க சார். அட்வொகேட் சுரேஷ் கண்ணா ஃப்ரம் மதுரை ஹைகோர்ட். ஹலோ சுரேஷ் கண்ணன், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், மோட்டோ E6X னு ஒரு லைன் நீங்க பேசுங்க சார். எஸ் சார், பேர் சொல்லுங்க சார். எஸ் சார், ஐயா டி நவநீத கிருஷ்ணன் ஐயா, திருச்சில இருந்து கால் பண்றேன் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார் ஐயா. ஒண்ணு இல்ல, இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வியை தான் அவர் கேட்டாரு ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நான் கேட்கக்கூடிய கேள்வியை தான் இப்ப சுரேஷ் கண்ணா சார் கேட்டாரு. சொல்லுங்க. பட் அதுல இருந்து எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, பட் செக்ஷன் 57 படி 24 hoursல வந்து மேஜிஸ்ட்ரேட் எஃப்ஐஆர் சரண்டர் பண்றது போலீஸோட டியூட்டிங்க. அப்ப நீங்க வந்து எஃப்ஐஆர் வந்து கோர்ட்ல எடுத்துறீங்க இல்ல, எஃப்ஐஆர் வந்து கோர்ட்ல நீங்க எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு மாடஸ்டி ரேப் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு ஆண்டிசிபேட்டரி ஃபைல் பண்ணும்போது ஹவ் கேன் ஃபைலிங்? ஏன்னா 24 hoursல அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் வரதில்ல, நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்துக்கும் 24 hoursல போலீஸ்ல இருந்து வரதில்ல. ஆண்டிசிபேட்டரி பெயில் நீங்க எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டிருந்தா நிச்சயமா வரும். மிஸ்டர் லிங்கேஸ்வரன், அவருடைய கேள்வி என்னன்னா, எஃப்ஐஆர் போட்டு 24 மணி நேரத்துக்கு கோர்ட்டுக்கு வராத பட்சத்துல நாங்க காப்பி வாங்க முடியாது, எப்படி ஆண்டிசிபேட்டரி பெயில் போடுறதுன்னு கேக்குறாரு. எஃப்ஐஆர் உடனடியாக வந்து நீதிமன்றத்திற்கு சென்று சேரணும். 24 மணி நேரம் இல்ல, உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ண உடனே அது அஃபன்ஸுடைய நேச்சரை பொறுத்து உடனடியாக அனுப்புறதா இல்ல கொஞ்சம் தாமதமா அனுப்புறதா அதெல்லாம் வரும் இல்லையா. ஆனாலும் இமீடியட்டா தான் அனுப்பணுமே தவிர, நீங்க சொன்ன மாதிரி 24 மணி நேரம் இல்ல, அதான் அவர் தருமபுரமா அதான் மெசேஜ் போடுறாரு எல்லாருக்கும். அதாவது இப்ப ஒரு மர்டர் கேஸ் நடக்குது இல்ல டெக்காயிட்டி நடக்குதுன்னா இதெல்லாம் சீரியஸ் அஃபன்ஸ், எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் சொல்லி உடனடியா வந்துடும். இல்ல மத்த கேசஸ்ல மேபி
கொஞ்சம் லேட்டா வரலாமே தவிர, ஆனா அதுவும் உடனடியாக அனுப்ப வேண்டும் அப்படின்றதுதான் சட்டமே தவிர, அப்படி வரல வரல நீங்க உங்க நீங்க சொல்றது வரல அப்படின்னாக்க, வரலன்னு சொன்னாக்க எஃப்ஐஆர் போடலன்னு தான் அர்த்தமாகும். போட்டிருந்தாங்கன்னு சொன்னாக்க அப்லோட் பண்ணிருப்பாங்க இல்ல கோர்ட்டுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க சர்டிஃபை காப்பி போடுங்க, கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போட்டீங்கன்னு சொன்னாக்க எஃப்ஐஆர் வரல அப்படின்னு ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க தென் நீங்க டெஃபினட்டா நீங்க சொல்லலாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் ப்ளீ போடும்போது கூட தெர் இஸ் நோ எஃப்ஐஆர் இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஆனா வச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் பண்றாங்க இந்த மாதிரி எதனா நீங்க ப்ளீ ரைஸ் பண்ணலாம் டெஃபினட்டா. ஐயா ஒண்ணும் இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம ஆன்டிசிபேட்டரி ஃபைல்ல ஃபேக்டை கண்டென்ட் பண்ணாம நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட பெயிலே அங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, இல்ல செஷன்ஸ் கோர்ட்லயும் நீங்க வந்து கிரைம் நம்பர் எதுவுமே இன்வால்வ்மெண்ட் இல்லாம அன்னோன் எஃப்ஐஆர்னு போடுறீங்க அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதனால வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு தானுங்க. என்ன என்ன புரியல எனக்கு, எனக்கு நீங்க பேசுனது விட்டு விட்டு கேக்குது. இல்ல கிரைம் நம்பர் நாட் ஒன்னா சி வாட் இஸ் 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 வாட் இஸ் 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 கிரைம் நம்பர் நாட் ஒன்னா அப்படினா ஃபைலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க சில ஊர்ல அப்படியே சரி. ஆனா நோ கேஸ்னு சொல்லிட்டு கூட டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாரு. கிரைம் நம்பர் நாட் நோன்னு இப்ப யாரும் எடுத்துக்காமல இருக்காம தெரியல. அது இருந்ததுன்னா அது ஒரு பார்ட். கண்டிப்பா நம்பர் பண்ணிட்டா பிபி வந்து ஹி இஸ் கோயிங் டு கம் அண்ட் கிவ் தி ஓரல் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் ஹி ஹஸ் டு ஸ்டார்ட் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஸ்டெட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப கிரைம் நம்பர் நாட் நோன்னாலும் அது அக்யூஸ்ட் ஹஸ் காட் அ ரைட் டு ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில், அது ஃபைல் பண்றதுல டவுட்டே இல்ல. அதை ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா யூ ஹவ் டு பிரிங் இட் டு த நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக் கோர்ட்ல தான் பண்றாங்க. டிஸ்ட்ரிக் கோர்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு நீங்க அவருடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வரணும். இல்லைனா ஹைகோர்ட்ல எல்லாம் வந்து அந்த ட்ரபிள் இருக்கிற மாதிரி தெரியல. டிஸ்ட்ரிக் கோர்ட்லயும் எந்த ட்ரபிளும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சப்போஸ் இஃப் யூ ஃபீல் தட் தேர் ஆர் ட்ரபிள்ஸ் இன் நம்பரிங் இட் தென் யூ ஹவ் டு பிரிங் இட் டு த நோட்டீஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் கன்சர்ன்ஸ். ஐயா நன்றிங்க. ஐயா கோவிந்தராஜன் சார். ஹலோ ஐயா சொல்லுங்க சார். ஐயா காரைக்குடி சொல்லுங்க சார். நான் பேசுறேன் சொல்லுங்க. கிரிமினல் கேஸ்ல 205ல அக்யூஸ்ட் வந்து பெட்டிஷன் போட்டு டிஸ்பென்ஸ் பெட்டிஷன் அலோ ஆயிடுச்சுன்னா இப்போ அதுக்கப்புறம் அக்யூஸ்டும் வரல ஆன் ரெக்கார்ட் கவுன்சிலும் வரலன்னா யார் மேல வாரண்ட் கொடுக்கும்? ரெண்டு பேருமே ரிமாண்ட். அதாவது இப்போ அக்யூஸ்ட் வரலன்னு வச்சுக்கிங்க, அக்யூஸ்டுடைய அப்பியரன்ஸ் நெசசிட்டி இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவருக்கு அப்பியரன்ஸ் ஆகும். அதாவது நீங்க 205ல ஆர்டர் போடும் போதே ஆஸ் அண்ட் வென் ரெக்யர்ட் பை த கோர்ட் யூ ஹவ் டு அப்பியர் பிஃபோர் த கோர்ட்னு தான் ஆர்டர்ல இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வென்எவர் த கோர்ட் ஃபீல்ஸ் தட் ஐயா கேக்கல வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியதுதான், இல்லன்னா ஷூரிட்டி ஆக்சன் வரலன்னா ஷூரிட்டி ஆக்சன் எடுக்க வேண்டியதுதான். இல்ல அவரு யாருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணனும்னு கேக்குறாரு, வக்கீலுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியுமான்னு கேக்குறாரு போல இருக்கு. வக்கீலுக்கு எப்படி வாரண்ட் இஷ்யூ பண்றது? அக்யூஸ்டுக்கு தான் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோம். வக்கீல் வரலன்னாலும் அது அவருடைய டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி, அது டிஃபரெண்ட். நீங்க அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும் அவர் பெயில தான் இருக்கிறாரு. 205ல நீங்க டிஸ்பென்ஸ் வித் வாங்கியிருந்தீங்கனாலும் வரல அப்படின்னு சொன்னாக்க நீங்க நேச்சுரலா அவரை வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிஷன் அதானே, யூ ஹவ் டு அப்பியர் பிஃபோர் த கோர்ட் ரெகுலர்லி தானே வேசன் வேன் ரெக்வயர்ட். 205ல நீங்க பெர்மிஷன் கொடுத்திருந்தாலும் அதுதான் வென்எவர் யுவர் பிரசன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். நீங்க வாங்கிட்டு அப்படியே உட்காந்துக்க முடியாதுல்ல, வீட்டுல உட்காந்து அப்புறம் கேஸ் எப்படி நடக்கிறது? சரியா 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 ஐடியா, தேங்க்ஸ் யா. உபதி எனி अदर क्वेश्चन? சார் Galaxy A15 ஒரு லைன். ஆ சார், திஸ் இஸ் கமலகண்ணன் அட்வகேட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. சொல்லுங்க சார். சார் எனக்கு ரெண்டு க்வெஸ்சன். எஸ் சார் சொல்லுங்க சார், யூ ஆர் ஆடிபிள். ஒன் இஸ் டு ஹானரபிள் ஜட்ஜ் லிங்கேஸ்வரன் சார், அண்ட் அனதர் இஸ் டு ஹானரபிள் ஜட்ஜ் கார்த்திகேயன் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்டர்
கிவிங் ஜட்ஜ்மெண்ட் ஃபவுண்ட் கில்ட்டினா அதுக்கப்புறம் சென்டென்சிங்க்கு ஆர்கியூ பண்ணலாம்னு சொன்னீங்க. அப்படி சென்டென்சிங் ஆர்கியூ பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் பண்ணாத ஒரு சார்ஜுக்கு கண்டிஷன் கொடுக்கும்போது வெதர் ஐ எம் என்டைட்டில் டு ஃபைல் அ பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 309 சிஆர்பிசி போட்டு ஒரு அட்ஜான்மெண்ட் கேட்கலாமா இல்லை அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு சார்ஜ் ஃப்ரேமிங்கும் நீங்க பண்ணாம அதில் ஆல்ட்ரேஷன் சார்ஜும் பண்ணாம பண்ணாத சார்ஜுக்கு வந்து நீங்க கன்விக்ஷன் கொடுக்கும்போது அதை என்னால நிறுத்த முடியுமா, இல்ல 309 போட்டு அட்ஜான்மெண்ட் பண்ணிட்டு அதுல நான் ரிவிஷன் போக முடியுமா அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஹலோ சார், கேக்குதுங்களா? இல்ல, அதாவது நான் ஆன்சர் பண்றேன் அதுக்கு. சரி, நீங்க செக்ஷன் 309 லே பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் ஆஃப் சென்டென்ஸ்க்கு வந்து டைம் கேட்க முடியாதுன்னு இருக்கும். பண்ணிட்டு கன்விக்ஷன் வந்து கோர்ட் கேஸ்க்கு 307 இருக்கிறத வந்து கோர்ட் கேஸ்க்கு சேர்த்து அப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல் சிக்ஸ் பார்ட் 1 வந்து இல்ல அப்படி பண்ணிட்டாங்க, மெலிசியஸா பண்ணிட்டாங்க இல்ல பண்ணிருக்காங்க, அதனால தான் கேக்குறேன். யூ ஹேவ் டு டேக் இட் ஆன் அப்பீல் தான். சி, மெலிசியஸா யாரும் பண்றது இல்ல. சரிங்க, மெலிசியஸா யாரும் பண்றது இல்ல. ஏதோ அது வந்து குறைவினாலயோ இல்ல வேற ஏதாவது நிறைய அக்யூஸ் இருக்கிற சமயங்கள்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த அக்யூஸ்க்கும் சேர்த்து சார்ஜ் இப்ப இருக்கிறதா நினைச்சிட்டு கூட ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம். இல்லன்னா 149 இருக்கலாம், அது என்னன்னு தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷனே வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் திங். ஹலோ சார், ஜாயிண்ட் லயபிலிட்டி வரும்போது அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். சொல்லுங்க சார். இட்ஸ் எ கேஸ் ஆஃப் ரேப்ங்க, 376. அதுல வந்து கோ அக்யூஸ்டுக்கு வந்து அவரோட போய் மெயின் அக்யூஸ்டோட போய் ஃபைனான்சிக்ஸ்ல வந்து கிரிமினல் இன்டிமிடேட்டர் பண்ணார் மட்டும்தான் சார்ஜ். ஆனா அவருக்கும் சேர்த்து டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப நான் சொல்லும் போது என்ன, பாக்ஸோ கேஸ் இல்லங்க? இல்லங்க, பாக்ஸோ இல்லங்க, 376 தான். ஆர்டினரி 376 அபேட்மெண்ட்ல வரல, அபேட்மெண்ட்லயே வரலன்றீங்க. போற எல்லா கேஸ்லயும் பாவம் அப்படிதான சொல்றாங்க. இல்ல, அவன் தப்பே பண்ணல, கீழ்கோட்ல தப்பு பண்ணிட்டாங்கன்றதால எல்லா அப்பீல்லுமே நம்ம வந்து கிரவுண்ட்ஸ் ரைஸ் பண்றோம். இல்ல, நான் சொல்றது என்னன்னா, சார்ஜ் பண்ணதே கொஞ்சம் ஃபைனான்சிக்ஸ்க்கு தான். கரெக்ட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் அபரேஷன்ஸ் கமல கண்ணன், அபரேஷன்ஸ். தேர் மே நாட் பீ an answer in law for all these things. சரி சார். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஃபார் மலிஷியஸ் ப்ராசிகியூஷன் வந்துட்டு லாஸ்ட் வெபினார்ல கேட்டிருந்தேன் நானு. அது சார் சொல்றீங்க, கார்த்திகேயன் சார் இருக்கா? ஆமா, கார்த்திகேயன் சார் இருக்கா? ஆமா சார், ஆமா சார். அது இவர ஆன்சர் பண்ணிருக்கார் பாருங்க, தர்மபுரம் செக்ஷன் 250. see, அது தட் இஸ் only for compensation தான சார். நான் மலிஷியஸ் ப்ராசிகியூஷன் கேக்குறேன். மலிஷியஸ் ப்ராசிகியூஷன், ஆமாங்க. என்ன மலிஷியஸ் ப்ராசிகியூஷனுக்கு நீங்க வந்து சூட் ஃபைல் பண்ணுங்க. சப்போஸ் ஐ ஹேவ் கண்டக்டட் ட்ரையல்
அண்ட் ஐ கெட் ஜட்மெண்ட் ஃபார் ஹானரபிள் அக்யூட்டல், அப்போ நான் சேம் கோர்ட்லயே வந்துட்டு நான் பண்ணாத தப்புக்கு என் மேல கேஸ் போட்டுறான்னு சொல்லி சேம் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே நான் மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் போடணும்னா அப்ப என்ன ப்ரொவிஷன்ல? மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் சார், மலிஷியஸ் ப்ராசிக்யூஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் யூ கேன் சீக் ஒன்லி காம்பன்சேஷன், அது சிவில் சூட் தான் நீங்க ஃபைல் பண்ண முடியும். சிவில் சூட் தான் ஃபைல் பண்ண முடியும். இல்ல சப்போஸ் சே சே ஃபார் an எக்ஸாம்பிள், ஃபார் an எக்ஸாம்பிள், ஃபார் an எக்ஸாம்பிள் சே பாக்ஸோ கேसेसல பொறுத்த வரைக்கும் தப்பான கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்கன்னா அது சேம் ஜட்ஜ் ஹஸ் காட் ரைட் டு பனிஷ் தி அக்யூஸ்ட் இன் தி சேம் கோர்ட், அது பனிஷ் தி கம்ப்ளைனன்ட் இஃப் தி பர்టి큘ர் கம்ப்ளைனன்ட் இஸ் நாட் சைல்ட்னாக்க ப்ரோசீடிங் கேன் பீ டேக்கன் அகைன்ஸ்ட் தி கம்ப்ளைனன்ட் இன் தி சேம் கோர்ட் அண்ட் தே கேன் பீ பனிஷ்ட் அகார்டிங்லி. அதுல ப்ரொவிஷன் இருக்கு பாக்ஸோ ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும், அங்க சொல்றேன் நானு. மத்ததை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து காம்பன்சேஷன் கேக்குற ஆஸ்பெக்ட்லாம் நீங்க வந்து சிவில் கோர்ட்டா போணும். ஓகே சார், தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் சார். பூபதிநாதன் சார் நீங்க லைன்ல இருக்கீங்க. எஸ் தேங்க் யூ சார். குட் ஆஃப் குட் ஆஃப்டர்நூன் யுவர் ஆனர். ஐ அம் ஃப்ரம் பூபதிநாதன் தஞ்சாவூர். எஸ் சார். மை குஷன் இஸ் இன்னும் குற்றவியல் வழக்குல வந்து 3 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டைக்கு வந்து புலனாய்வு அதிகாரியா தலைமை காவலர் வந்து ஒரு புலனாய்வு ஒரு வழக்க பண்ணலாம். அதுக்கும் அதற்கு மேல இருக்கு 7 ஆண்டுகளுக்கு வந்து உதவி ஆய்வாளர் பண்றாங்க, உதவி ஆய்வாளர் பண்றாங்க. இப்ப இதுல இடையில எஸ்எஸ்ஐ சிறப்பு உதவி ஆய்வாளர் வந்து ஒரு வழக்க புலனாய்வு செய்து நீதிமன்றத்துல வந்து சார்ஜ்ஷீட்டை தாக்கல் செய்ய முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது குற்றவியல் நடைமுறை விசாரணை சட்டத்துல அவங்களுக்கு பிரத்யேகமா அமெண்ட்மெண்ட் எதுவும் நடந்திருக்கா? அல்லது காவல்துறையினுடைய கைட்லைன்ஸ் ஹேண்ட் புக்ல அந்த மாதிரி ஏதாவது ஜிஓ எதுவும் பாஸ் ஆயிருக்கா? சார், எஸ்எஸ்ஐக்கும் எஸ்ஐக்கும் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. என்னன்னா அவர் இதுல இருக்காரு, பிஃபோர் பீங் ஃபுல் டைம் எஸ்ஐயா இருக்கிறது ஸ்பெஷல் எஸ்ஐயா இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஒரு அடிஷனல் பர்சனா இருக்கிறாரு தவிர அவரும் எஸ்ஐன்ற சேம் கேட்டகரியில வருவாரு, அதனால அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சோ எஸ்ஐங்கிற சேம் கேட்டகரியில இருக்கிறதா சிஆர்பிசில எதுவும் சொல்லப்படலை சார். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்டும் ஒன்றும் வரல. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎம்கே பிரில்ல மிஸ்டர் கருணாநிதி அவர்களால உருவாக்கப்பட்ட பதவி தான் எஸ்எஸ்ஐ. எஸ்எஸ்ஐ ஜிஓஸ் அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்கா? இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியல சார், அதை பாக்கணும் நிச்சயமா. பட் என்னோட சி, நீங்க எஸ்ஐ எஸ்ஐ தான் வந்து இந்த வழக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை எஸ்எஸ்ஐ பண்ணா செல்லுபடி ஆகாது நீங்க சொல்றீங்க இல்லையா? அண்டர் தி சிஆர்பிசி. பட் எனக்கு வந்து அத ஐ ஃபீல் தட் எஸ்ஐ அண்ட் எஸ்எஸ்ஐ வந்து நீங்க வந்து அந்த போஸ்டிங்ல எஸ்எஸ்ஐ அடுத்த லெவல் வந்து எஸ்ஐ போனா கூட, அதாவது ஸ்பெஷல் எஸ்ஐன்னு ஒரு கேடர் கொடுத்திருந்தா கூட பவர்ஸ்ல ஒன்றும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் வில் ஹேவ் டு சீ எதா ஜியோ அது மாதிரி எதா இருக்கா பார்க்கலாம். இல்ல, ஐ வாண்ட் டு ஆட் ஒன் திங் மிஸ்டர் லிங்கேஸ்வரன், வித் யுவர் பெர்மிஷன் ஐ வாண்ட் டு ஆட் ஒன் திங். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஐ அம் ஆடிபிள். ஐயா பேசுங்க, கேக்குது. எஸ் சார், யூ ஆர் வெரி மச் ஆடிபிள் சார், ப்ளீஸ் கோ அஹெட். ஓகே ஓகே, ஒண்ணு இல்ல. அதாவது நீங்க சிஆர்பிசி ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் டு பீ டன் பை ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் போட்டுருக்கோம். ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறது எஸ்ஐயா இருக்கலாம், இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அதே ப்ரொவிஷன்ல பாத்தீங்கன்னா தட் ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் கேன் டெபூட் சம் சபார்டினேட் டு கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். அபவ் த ரேங்க் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கும். ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் அபவ் ரேங்க் கேன் பி டெபூட்டட் பை ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எஸ்ஐ இல்லறவங்க வந்து அது கரெக்ட், அது கரெக்ட். அவர் எஸ்ஐன்றத சிஆர்பிசில சொல்லேன்றாரு. அதுதான் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேலன்ட்டாங்கல்ல சார், எல்லாத்துலயுமே சிஆர்பிசில சொல்ல மாட்டாங்கல்ல. ஓகே சார், ஓகே சார். நீங்க எல்லாமே சிஆர்பிசில இருக்காதுங்க, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் சொல்லிட்டாங்கன்னா நீங்க எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேலேயே கேளையான்னு பாக்கணும். சப்போஸ் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கீழ எஸ்எஸ்ஐன்னு வச்சீங்களே, அப்ப தென் யூ ஹேவ் எ கேஸ். எஸ்ஐ வரானா? கான்ஸ்டபிளுக்கு மேல எஸ்எஸ்ஐங்கும் போது யூ ஹேவ் நோ கேஸ். செகண்ட், திஸ் இஸ் ஃபைனலி மை குஷின் யுவரானர். ஹலோ. எஸ் சார், எஸ் சார். இப்போ குற்றவியல் வழக்குல மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த வழக்கை பொறுத்து அது வந்து திருநாட் நயனா இருக்கலாம் அல்லது சிஆர்பிசியில சந்தேகத்திற்கு உட்பட்ட மரணமா இருக்கலாம். பொறுத்து
பொறுத்து இருக்கு. அந்த அந்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில நம்ம வந்து ஒரு வழக்கறிஞரா அந்த வழக்குகளை எப்படி கையாளணும், அதுக்கான வந்து முன் தீர்ப்புகள் ஏதாவது இருக்கா, இல்ல எக்ஸப்ட் இது இந்த விஷயத்த வழக்கறிஞர்கள் கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா வெரி டிஃப்ரெண்ட்லி சார், ஒரு சார் டைங் டெக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 32 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல நீங்க வந்து அட்மிட் பண்றோம் அந்த எவிடன்ஸை, இட் இஸ் அ சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். சரியா, ஒரு சிம்பிளா நான் சொல்லி முடிச்சேன்னா அதான் தருமபுரம் சேஸ் இட் இஸ் அ மேஜர் டாபிக் கரெக்ட் ட்ரூ. ஆனா ஒரு சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது இட் இஸ் அ சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் சோலி ஆன் த பேசிஸ் ஆஃப் டைங் டிக்ளரேஷன் அலோன் எ கன்விக்ஷன் கேன் பி ரெஸ்டட். ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னன்னாக்கா கன்விக்ஷன், அதாவது அந்த அந்த டைங் டிக்ளரேஷன் தெளிவாக இருக்கிற பட்சத்துல இஃப் இட் இஸ் நாட் டியூட்டர்டு டேம்பர்டு இதெல்லாம் இல்லாம தெளிவா இருக்கு, இஃப் இட் இன்ஸ்பயர்ஸ் த கான்பிடன்ஸ் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு சொன்னாக்க, தென் கன்விக்ஷன் கேன் பி பேஸ்ட் ஆன் சோலி ஆன் the basis of dying declaration. அது தான் இப்போதைக்கு சிம்பிளா சொல்ல முடிய ஒரு விஷயம் சார். Thank you. Thank you for clarification sir. Thank you for class, very useful sir. I am from law college student final year. It is a very interesting class you are on. Thank you. Thank you. Thank you. வேற சார் வேற யாரா இருக்கங்களா? ஐயா இருங்க. தயாஹரி பிரசாத் நாகராஜன். ஐயா வணக்கம். நான் தேவூர்லேருந்து வழக்கறிஞர் ஜெயர் பிரசாத் பேசுறேன். இன்னொரு என்னன்னா, நீங்க வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் குறுக்கு விசாரணை பண்றது ரீகால் சம்பந்தமா ஒரு விஷயம் சொன்னீங்க. வினோத் குமார் சுப்ரீம் கோர்ட் 220 பேஜ், அது எப்படின்னா வந்து அவங்க ஹாஸ்டல் ஒரு ஒரு வருஷம் 8 மாசம் கழிச்சு கிளாஸ்ல வந்து ஹாஸ்டல்ல மாறிட்டா அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல, அவங்க சீஃப் மட்டும் எடுத்துட்டு அதுக்காக எல்லா கேஸ்லயும் ஒரு வருஷம் அதுக்காக எல்லா கேஸ்லயும் ஒரு வருஷம் 8 மாசம் பொறுத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்த நாள் வந்தாலும் அது டைம் லிமிட் டைம் டைம் லிமிட் அது எதுக்கு சொன்னதுக்காக சொன்னேன். இப்ப பிரல் சாட்சி சொல்லும் போது அவங்க ஒரு வாக்கு சொல்றாங்க, எஸ்ஐ மிரட்டி தான் வாக்குமூலம் வாங்கினாரு, அதை வச்சுதான் நான் இங்க வந்து சொன்னேன்னு அவர் ஒரு இது ஒரு கேஸ்ல வழக்கு சொல்றாருயா. அது எஸ்ஐ வந்து 1.5 வருஷம் அந்த இதுல இருந்திருக்காரு, அந்த ஸ்டேஷன்ல இருந்திருக்கிறதுனால என்னால சொல்ல முடியல உண்மைய, நான் இப்ப வந்து சொல்றேன்னு சொல்றாருயா. அப்ப கான்ட்ராவர்சி வருமா வராது? ஏன்னா அப்படிதான் அந்த கேஸ்ல அப்படிதான் நடந்துச்சு. சரி சரி, அப்படி அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு பொய் சாட்சி சொல்ல சொன்னாரு அப்படின்றதுக்கு அவரு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவரு அந்த எஸ்ஐ பத்தி நீங்க அந்த எந்த நபர் வந்து அவரை பொய் சாட்சி சொல்ல சொன்னாரோ அவர் மீது ஏதாவது அந்த நீதிமன்றத்திலேயோ அல்லது அவருடைய உயர் அதிகாரிகள் இடத்துலயோ புகார் ஏதாவது கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாம வெறுமனே பேசிஸ் அந்த எந்த பேசிஸுமே இல்லாம வெறுமனே சாட்சியத்துல மட்டும் சொல்லிட்டு போயிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் குறுக்கு விசாரணை பண்ணும்போது இல்ல இல்லன்னு சொல்லுவாரு, இல்ல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லன்னு. சோ அதனால நடவடிக்கை எடுக்காம அப்படி சொல்றது வந்து வெறுமனே பில்டிங் தி காசில் இந்த யார் தான். சரி நன்றி. Thank you. பாக்கியராஜ் ஐயா ஒருத்தர் இருக்காங்க ஐயா. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா செஷன்? இப்ப 1:30 ஆயிடுச்சு. ஆமா ஐயா. சஞ்சயன் எம் ஒருத்தர் இருக்காங்க. அவர் வந்து 340 CRPC ல அக்யூட்ல ஆனதுக்கப்புறம் அதே கோர்ட்ல வந்து 193, 194, 195 அந்த பெர்ஜூரிக்கா வேண்டி அவர் வந்து 340 CRPC ல மனு கொடுக்கலாம். தாராளமா போட்டிருக்கேன். அதே மாதிரி நானும் வழக்கறிஞர் இருந்தப்போ 2-3 வழக்குகள் தாக்கல் செஞ்சிருக்கேன். அது வந்து 340 ப்ரொசீஜர் பொறுத்திருக்கு. சிவில் கோர்ட்ல கூட 340 ப்ரொசீஜர் அங்கேயும் இஃப் தி ப்ராசஸ் ஆஃப் தி கோர்ட் இஸ் அபியூஸ்டு அப்படின்னாக்க அங்கேயும் ஃபாஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைல்னா ஈவன் எனி கோர்ட் சிவில் கோர்ட்டா இருக்கலாம் கிரிமினல் கோர்ட்டா இருக்கலாம் எந்த கோர்ட்ல வேணா 340 ப்ரொசீஜர் எடுக்கலாம். ரசிகா நினைக்கிறேன் ஜட்மெண்ட் இல்ல அதே என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மெலிசியஸ் ப்ராசிக்யூஷன் அந்த வார்த்தையை பார்த்துட்டு ஒரு கிரிமினல் கோர்ட்ல போற கேஸ் நினைக்கிறாங்க மெலிசியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிற வேர்ட். ஸோ நான் தாங்கள் கரெக்டா சொன்னீங்க சிவில் சூட் போட்டு டேமேஜ் வாங்கினான்னு சொன்னீங்க. ஆனா அதே சமயம் அவங்க என்ன செய்யலாம்னா அதே ட்ரையல் கோர்ட்ல 340 CRPC ப்ரொசீடிங் போட்டு எந்த விட்னஸஸ் வந்து எந்த மாதிரி ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தான்னு கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கோ ஐதர் வித் ரெஃபரன்ஸ் டு டாக்குமெண்ட்
ஆர் வித் ரெஃபரன்ஸ் டு சம் ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கும் பட்சத்தில் தே கேன் கோ ஃபார் 340 சிஆர்பிசி ப்ரொசீடிங் அண்ட் கோர்ட் கன்வின்ஸ்டா கண்டிப்பா 340க்கு வந்து ஷூர் ஷூர் 340க்கு வந்து சர்டன் ப்ரொசீஜர் ஐ மீன் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்ல பண்ணா மட்டும் தான் 340 ப்ரொசீஜர் அதுல அது வருது அதுல அது இதுல வருது 195 1B ல வருது ஆமா 195 1B ல அதுக்குள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா போடலாம் கண்டிப்பா போடலாம் அதுல வந்து நீங்க பார்த்தா பெர்ஜூடிங்கிறது 193 194 195 ல பெர்ஜூடிஸ் ஷூர் ஷூர் அது வந்து இப்ப கண்டிப்பா வரலாம் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்ல வந்தேன் ஆனா உண்மையிலேயே சார் நீங்க வந்து ரொம்ப தெளிவா சாதாரண ஒரு யங் ஜூனியர் எப்படி புரிஞ்சிட்டு ஒரு கேஸ் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு எல்லா பொருளும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க வெரி தேங்க்ஸ் சார் இந்த கொரோனா இந்த கொரோனா பீரியட்ல வக்கீல்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு துணிச்சலை கொடுக்குறீங்க கோர்ட்ல ஒரு வழக்கு நடத்ததா இருந்தா துணிச்சல் வேணும் தனக்கு வந்து சட்டம் தெரியும் ஜட்ஜ் ஐயா வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் ஒரு ஒரு இன்னசென்டா இன்டர்ஃபியர் பண்ணி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் பட்சத்துல ஜட்ஜு மேல சந்தேகப்படாம ஜட்ஜு மேல கோவப்படாம அவருக்கு என்ன கிளாரிட்டிங்கிறத சொல்லிட்டு ஒரு கிராஸ் எக்ஸாம் இருக்கிற அந்த பக்குவத்தை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க இந்த வழக்குல உதாரணத்துக்கு அந்த கான்ட்ரடிக்ஷன் பத்தியெல்லாம் நீங்க தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க எல்லாமே இப்போ நண்பர் கேட்டாரு இந்த மாதிரி காலையில 10 மணிக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது all these qualities hello I enjoyed all these qualities definitely sir definitely 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 really I am also happy sir to talk with you sir and thank I am also sir. Grateful that my sir. Friend Karthikeyan sir also there okay. I enjoyed thank his you, we are all honored presence in Coimbatore அதாவது நம்ம வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தோம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லிங்கேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல கொடுத்தோம் இந்த மாதிரி இல்ல நான் இது வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றேங்க நீங்க சாரி நீங்க குறுக்கல பேச மிஸ்டர் லிங்கேஸ்வரன் அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல இந்த மாதிரி ஒரு லெக்சர் கொடுக்கணும் அட்வொகேட்ஸுக்குன்னு கேட்டுக்கிட்டோம் அவரும் வந்து இம்மிடியட்டா கன்சர்ன் பண்ணாரு நான் நிச்சயமா பண்றேன் தி ரோல் ஆஃப் அட்வொகேட்ஸ் இன் கிரிமினல் ட்ரையல்ங்கிறத நான் நிச்சயமா பண்றேன்னு சொல்லி வெரி எலாபரேட்டா எல்லாருக்கும் புரியுற வகையில தெளிவா ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு ஒரு லெக்சர் கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு வந்து ஆர்கனைசர் சார்பிலையும் பார்ட்டிசிபென்ட் சார்பிலையும் நான் வந்து உளமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு குறுக்கில் வந்து உமாமகேஸ்வரன் வந்து பி கார்த்திகேயன் அவர்களும் வந்து லெக்சர் எடுக்கணும்னு கேட்டிருக்காரு அவருக்கும் அதுக்கான ஒரு லெக்சர் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கறத உறுதி சொல்லி இந்த செஷனை முடிக்கிறோம் நன்றி பார்ட்டிசிபென்ட் அனைவருக்கும் நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க